பொதுவா இந்த ஏப்ரல் மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமும் மூன்றாம் இடத்திலும் இருக்கிறார். அப்போ ரிஷபம் மற்றும் மிதுனம் ஆகிய இரண்டு ராசிகளில் உங்களுடைய ராசிநாதன் செயல்படுகிறார். அதேபோல பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில வந்து அமர இருக்கின்றார். ஏப்ரல் 14ஆம் தேதியில் இருந்து அஞ்சுக்குடியவன் பலம் பெற்று உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. மேஷராசி நேயர்களே, ஐந்தாம் அதிபதி உச்சம் பெறுகின்ற மாதமாக விளங்குவதனால் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் மேஷராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிரக அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது தொழில் அமைப்புகள், அதாவது தொழில் துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும். தொழில ஒரு உச்சநிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசிக்கு ஏற்படும். தொழில் துறையில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுவதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேஷராசி என்பவர்களே, உங்கள் தொழில இருந்து வரக்கூடிய தடைகள், நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தடைகள் அல்லது கடன் பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனைகள் இந்த மாசத்துல ஒரு பெரிய கடன் தொகையோ அல்லது எவரேனும் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இடர்பாடுகளாக இருப்பார்களே, ஆனால் அந்த கஷ்டம் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல உங்க தொழில செய் தொழிலில் நீங்கள் மேலோங்கி வருவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் ஒரு உச்சநிலையை உங்களுடைய டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்றதுக்கும் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உதவி செய்கிறது. மேஷராசி அன்பர்களே, அதே போல கம்பெனி செக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், பிசினஸ் செக்டர்லாம் எப்படி இருக்கும், சின்ன கம்பெனியா இருந்தாலும் சரிதான், ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், ஷோரூம்ஸாக இருந்தாலும் சரிதான், கோல்டு பிசினஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள், அதே போல எந்த விதமான கம்பெனியாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ரோட் கார்கோ, ஷிப் கார்கோ, ஏர் கார்கோ பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல ஜாப் பண்ணக்கூடியவங்க, இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஏன்னா குறிப்பாக சூரியன் உச்சம் அடைகின்ற பொழுது அவருடைய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொடர்புகள் அதிகரிக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில்கள் நல்ல உச்ச நிலையை அடையும். அதே போலதாங்க இந்த கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ பிசினஸை பொறுத்தவரை பிசினஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, ஏற்ற இறக்கங்களின்றி நிலையான வருமானமும் நிலையான ஒரு நிலையான லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை, ஓகேவா, அந்த கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு ஒரு நல்ல அற்புதமான தருணம் அதுதான், இது உரிய காலம் என்று கூட இந்த ஏப்ரல் மாதத்தை நாம் சொல்லலாம். ஸோ கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி நபர்களே, நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அதாவது தனியார் வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், ஸோ அந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறதா இருக்கலாம், பணங்கிட்டு இருக்கலாம், எக்ஸாம் எழுதுறதா இருக்கலாம், மேபி எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அது தனியார் வேலையோ அரசாங்க வேலையோ வெளிநாட்டு வேலையோ, ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கான இடமாற்றங்களுக்கான காலம் இந்த மாதம் அமைகிறது. அதே போல உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ், ஓகே, உங்களுடைய ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க உங்களை ரெகனைஸ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள மாதங்களில் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் அது உங்களுக்கு சில தொந்தரவுகளை கூட, ஒரு மனசு கஷ்டத்தை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். நாம் இந்த கம்பெனியை விட்டு வெளியில போயிடலாமா, வெளியேறலாமா அப்படின்னு சிந்தனைகள் கூட உங்க மனசுல இருக்கலாம். ஆனாலும் இந்த மாதம் அந்த சிந்தனையை மாற்றக்கூடிய விதமாக உங்களுடைய ஹையர் ஆஃபீஸருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு உத்வேகம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய மேஷராசி அன்பர்களே. அதே போல வருமானம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பண தடைகள் நிச்சயமாக, ஃபண்டு டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இந்த மாதம் ஃபண்டு டிமாண்ட் குறையக்கூடியதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, பண வரவுகள் அதிகமாக இருக்கின்ற போது நிச்சயமாக செலவுகளும் அதிகரிக்கும். ஸோ வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும், வீண் விரயங்கள் இருக்காது. வீண் செலவுகள், அதாவது ஆஸ்பத்திரி சம்பந்தமான செலவுகளோ இல்லை பயணம் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் அதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்காது. நிச்சயமாக சேமிப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மேஷராசி அன்பர்களே, அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார்.
அப்போ உங்க ராசிநாதன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல ராகுவை கிராஸ் பண்ணி வெளியே போகின்ற பொழுது வண்டி வாகனங்கள் போகின்ற போது அந்த பயணங்க விவரங்கள்ல வண்டி வாகனத்துல வந்து நிச்சயமாக மேஷராசி நபர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சோ அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா சொல்லணும்னா ரத்தம் சம்பந்தப்பட்டது, டைஜஷன் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்களை நிச்சயமா மேஷராசி நபர்கள் அதிக கவனம் அக்கறை செலுத்த வேண்டும். ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலியால் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் நீண்ட காலமாக நெடுங்காலமாக உழைத்து இந்த மாதம் நமக்கு ஏதேனும் நன்மை நடைபெறுமா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தியை அல்லது தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரையில் உங்களுக்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் காத்திருக்கிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்ற வார்த்தைக்கு இணங்க இது உங்களுக்கான நேரம். நிச்சயமாக நீங்க இறங்கி விளையாடுங்க, அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே போல டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அந்த தொழிலெடுத்து செய்யக்கூடியவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க தொழிலில் இருந்து வரக்கூடிய அரசாங்கம் சார்ந்த தொந்தரவுகள், அரசாங்கம் சார்ந்த பர்மிஷன் ப்ராப்ளம், பர்மிட் ப்ராப்ளம், லைசன்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிறப்பான எதிர்காலம் அமைவதற்கு பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நியூ ப்ராஜெக்ட் அதையும் கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமா துறையை பொறுத்தவரை புதிய உத்வேகத்துடன் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இறங்கி வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது மேஷராசி அன்பர்களே. சினிமா துறையை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர், அரசாங்க அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா அரசாங்க அதிகாரிகளும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஒர்க் பேர்டன் அதிகரிக்கும், அதே போல ஒர்க் டென்ஷன் அதிகமாக அதிகரிக்கும். ஒரு சிலவங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும், டிராவலிங் இருக்கும், அதே போல சமயத்தில் டிரான்ஸ்ஃபர் இருப்பதற்கு கூடான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும். அரசாங்க அதிகாரிகள் தங்களுடைய வேலையில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் மேஷராசி அன்பர்களே. கடைசியாக பார்க்க போனோம்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதற்கான பிராயச்சித்தனா செவ்வாய் இரண்டாம் இடத்து சராங்கு கூட சேர்ந்திருந்து மூன்றாம் இடத்திற்கு சென்றிருக்கா. அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பம் ஆல்ரெடி பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கு உங்களுடைய ஆரோஸ்கோப்பை கொண்டு பர்த் சார்ட்டை கொண்டு இங்கே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதே போல திருமண யோகம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதம் சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமண யோகம் அதிகமாகவே, அதாவது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் கூட மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ரிஷபராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆல்மோஸ்ட் 11th பிளேஸ்ல தான் அதிக நாட்கள் இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஏப்ரல் மாசத்துல உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் லாபத்தை தரக்கூடிய மாதம், அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த குரு உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல அமைந்திருக்கிறார். அப்போ வீடு கொடுத்த உங்க ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த குருவானவர் எங்க இருக்கிறார், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்ப 9-11 அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக ரிஷபராசினியர்களை இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் அதே போல ஒரு வருமானத்தையும் அதே சமயத்தில் அந்த வருமானம் லாபகரத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், கம்பெனிங்க எப்படி இருக்கும், ஸோ உங்களுடைய இங்கே எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஸோ நீங்கள் எந்த பிசினஸ் பண்ணாலும் சரிதான், எந்த தொழில் எந்த கம்பெனி வச்சிருந்தாலும் சரிதான், நீங்களுடைய வியாபாரங்கள் செஞ்சாலும் சரிதான், நீங்கள் பிசினஸ் வியாபாரம் அப்படின்னு செய்வீர்களே, ஆனால் உண்மையிலேயே உங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய வியாபாரம் அதிகரிக்கும். தொழில்துறையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து கட்டாயம் அதிகரிக்கும்.
அது ஒரு புதிய முயற்சிகளை செய்வது புதிய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் போன்றது அதே சமயத்தில் வந்து இதை நீங்கள் லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணினீங்கன்னாக்கா அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல அந்த கடன் ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் கேட்டு இந்த கடனை வாங்கி கொடுக்குற மாதிரி ஐடியா வச்சிருந்தாங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் பெண்டிங்ல ஏதாவது இருக்குமே ஆனால் அந்த இடத்துல நீங்க அந்த கேட்டு வச்சிருந்தீங்கனாக்கா அப்ப உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் சோ அந்த டிரான்சாக்ஷன் அந்த ஃபண்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்தவரையிலும் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பானதாக இருக்கும் ஒரு ராசியில் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சோ தொழில்துறையை பொறுத்தவரையில பிசினஸ் நன்றாக இருக்கும் பிசினஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நித்தியபடி வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஏப்ரல் மாதம் நீங்க குறிப்பிட்ட ஒரு கடன் அல்லது ஒரு குறிப்பிட்ட கடன் தொகையை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியா பார்க்கணும்னு சொன்னாக்கா கடன் பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்ததாக ரிஷபராசிக்கு பெருசா இருக்கக்கூடியது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது கேசஸ் சம்பந்தப்பட்டது அது இடம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது வந்து பிசினஸ் சம்பந்தப்பட்டதா ரிலேட்டடா இருக்கலாம் இது ஃபேமிலி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் சோ இந்த வம்பு வழக்குகள் எப்படி இருக்கும்னா செவ்வாய் ராகு போகின்ற பொழுது அது தேவையில்லாத அது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் சம்பந்தப்பட்ட விடுதத்தில் கொண்டு போய் ஈர்த்து விட்டிருப்பாரு சோ அந்த மாதிரி வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள்ல இருந்து கொஞ்சம் ஹியரிங் போட்டோ அல்லது நல்ல தீர்ப்புகள் வருவதற்கு உங்களுக்கு சாதகமான ஃபேவரபுளான ஆன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்தில் உண்டு வம்பு வழக்கில் நல்லபடியாக முடிந்து தீரும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே நீங்கள் எந்த வேலைக்காக காத்திருக்க அதாவது ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னாக்கா அது தனியார் பிரைவேட் செக்டராக இருந்தாலும் தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை அதே சமயத்தில் அப்ராட் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இல்லை புதுசாக வெளிநாடு போகிறதுக்காக வேலைக்காக போகிறதுக்காக அப்ளை பண்ணி காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் எந்த வகையில் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு அதே போல ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு வரவங்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் இடர்பாடு வேலை செய்யற இடத்துல ஒரு வீண்பிடி அவமானங்களோ அல்லது ஒரு தலைக்குனிவோ அல்லது வந்து அந்த இடத்துல ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் செவ்வாயிராக தொந்தரவு வரதுனால அங்கே ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிருக்கலாம் ஒரு ஹையர் ஆபீசரை நீங்க எதிர்த்து பேசிக்கலாம் ரிப்போர்ட் போட்டிருக்கலாம் ஒரு மெயில் போட்டிருக்கலாம் மேபி அந்த மாதிரி ஏதாவது கோபத்துல நீங்க செய்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ரிஷபராசினியர்களே உங்களை வேலை செய்யக்கூடியதில் இருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளிங் ஆகட்டும் ட்ரபிள்ஸ் ஆகட்டும் நிச்சயமாக அதை வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் எந்த ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சண்டை போட்டிங்களோ இல்லை யார் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களே கூட உங்களுக்கு ஃபேவரபிளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு ஸோ வேலையை பொறுத்தவரையில் வேலையிலிருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் விலகும் புதுசாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வருமானம் வரவு செலவுகள் எப்படி இருக்கும் ஏன்னா மெயின் சப்ஜெக்டே இதுதான் ஒரு ரிஷபராசிக்கு வருமானம் இல்லாம தான் ரொம்ப கஷ்டத்துல அதாவது வருமானம் இல்லாம அது எப்படி சமாளிக்கிறது தேவைகளை எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறதா ரொம்ப விழிப்புதிங்க இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன ஒரு வருமானம் தேவையோ என்ன ஒரு செலவு இருக்கோ அதுக்கு தேவைக்கு ஏற்ப வருமானம் வரும் சோ வரவு செலவுகளை பொறுத்தவரையிலே சமமானதாக இருக்கும் லாபம் கிடைக்கதோ இல்லையோ நஷ்டம் கிடைக்காம இருக்கும் நிச்சயமாக வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணமோ அல்லது உங்களுக்கு பண கஷ்டங்கள் எப்படி வரும் உங்களுக்கு வர வேண்டிய வந்து சேர வேண்டிய பணம் கொடுத்த இடத்துல பணம் வராமல் இருக்கலாம் அது இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம் இல்லை வந்து அசலாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து பில் பேமெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ அந்த பணம்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இடத்தை விற்று விற்காமல் இருக்கலாம் மூவ் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் வரவுகள் சம்பந்தப்பட்ட தடைகள் இந்த தடைகள் எல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது துளசியால் அர்ச்சனை செய்வது சிறப்பை தரும் அப்போ தான் உங்களுக்கு வரவு செலவுக்கான காலங்கள் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மாதங்களில் இருந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவுகள் அல்லது வந்து வீண் வம்பு வழக்குகளோ ஒரு பெரிய போராட்டங்களோ இல்லை ஆர்குமெண்ட்ஸோ அல்லது திரைமறைவான விஷயங்கள் ஃபேமிலியில் நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதத்தை ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஃபேமிலியில் அக்காதங்க கிட்ட அண்ணந்தம்பிகள்கிட்ட இதன் சின்ன சின்ன வருத்தங்கள் மன வருத்தங்கள் இருக்குமே ஆனால் அந்த மன வருத்தங்கள் கூட தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுகிறது ரிஷபராசி நேயர்களே ஸோ அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு
சின்ன சின்ன மன வருத்தங்களோ அல்லது வந்து ஒரு பெரிய பெரிய காரணங்களே இல்லாமல் எதனால கொச்சுக்கிட்டாங்க அப்படின்ற காரணமே தெரியாம கொஞ்சம் செவ்வாயராக இருக்கிறதுனால நிச்சயமா அந்த மாதிரி காரணமே இல்லாம பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் இருந்திருப்பாங்க. மனசுக்குள்ள ரெண்டு பேருக்குமே சேரணுங்கிற விருப்பம் இருக்கும். ஆனா ஏதேனும் ஒரு பெற்றோர்களோ அல்லது வந்து உடன் பிறந்தவர்களோ ஏதேனும் ஒரு ஜாதகமோ ஒரு காரணமாக இருக்கும், தடையாக இருக்கும், சேர விடாம தடுத்துட்டு இருக்கும். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்க, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தை உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை பார்த்து அதுக்கான தடைகளை விளக்குவோமே ஆனால், அதற்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர் ரிஷபராசியை பொறுத்தவரையில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக முக்கியமான தருணம் இந்த மாதம். ஸோ இந்த மாதம் தான் டிசைட் பண்ணும் உங்களுடைய ஃபியூச்சரை. அப்படி பார்க்கின்ற பொழுது ரொம்ப நீங்க அதுக்காக உழைக்க வேண்டியதற்கும் அதிக கவனம் செலுத்த வேண்டும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்கள். அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ஆனாலுமே கூட உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை பார்த்து அதன்படி அதன் பிரகாரம் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத, கோச்சாரங்கள் எப்படி இருக்கு, ஸோ எந்த கிரகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும், வின் பண்றதுக்கு என்ன உங்களுக்கு செய்யணும், எந்த மாதிரி பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்வீர்களே ஆனால் அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு உங்களுக்கே உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சினிமா துறையை பொறுத்தவரை இந்த மாதம் புதிய உத்வேகத்துடன், ஏப்ரல் மாதத்தில் புதிய உத்வேகத்துடனும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, புதிய முதலீடுகள் போடுவது, அதே சமயத்தில் புதிய முயற்சிகளை எடுப்பது, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், உங்களுடைய வரவு செலவுகள் ஆகட்டும், இதெல்லாம் புதிய முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும். சினிமா துறையை சார்ந்தவர்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பில்டர்ஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இந்த கமிஷன் பேசிக்கில் செய்யக்கூடியவர்கள், ஸோ இந்த ரியல் எஸ்டேட்லாம் எப்படி இருக்கும், பில்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, ப்ளூ மெட்டல்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் இருந்து வரக்கூடிய அரசாங்க தொந்தரவு, அரசாங்க அதிகாரிகளால் தொந்தரவு, அல்லது காரிய தடை, செயல் தடை, அல்லது தொழில போட்டிகள், தொழில எதிரிகள், இதெல்லாம் ரிஷபராசிக்கு அதிகமானமாகவே இருந்திருக்கும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இந்த மாதிரி இருந்தவர்களுடைய தொழில் எதிரிகள்லாம் கூட கொஞ்சம் அடங்கி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது உங்களை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதற்கான வழிபாட்டு முறைகள் மிக மிக அவசியமானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களே அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், அதிக அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரெஸ்பான்சிபிள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கின்றது. பொதுவாகவே ரிஷப மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு வம்பு வழக்குகளாகட்டும், அல்லது உங்கள் வேலையிலோ செய்தொழிலோ இருந்து வரக்கூடிய தொடர் பிரச்சனைகள், தொடர்ந்து ஒரு கண்டினியூவாக ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று போனால் ஒன்று இருந்துட்டு இருக்கும். ஒன்று கடன் பிரச்சனையாக இருக்கும், அல்லது வம்பு வழக்காக இருக்கும், அல்லது ஸ்டாக் ப்ராப்ளமாக இருக்கும், வருமானம் இல்லாதா இருக்கும், ஆள் பிரச்சனையாக இருக்கும், வேலை செய்யக்கூடிய லேபர் பிரச்சனையாக இருக்கும், வண்டி வாகனங்கள் இருக்கும், ஏதேனும் ஒன்று மாற்றி ஏதேனும் ஸ்ட்ரகிளிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கடந்த ஒரு 3 மாதங்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கின்றது கேட்டாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு ஆல்மோஸ்ட் மே மாதம் எண்டு வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் அதிபதி, லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஸ்தானத்தில் வந்து ராசியில் வந்து அமர இருக்கின்றார். லாபஸ்தான அதிபதி வந்து உங்கள் ராசியில் அமர்வது உங்களுக்கு நன்மை என்றாலுமே கூட, ஓகேவா, லாபஸ்தான அதிபதி உங்கள் ஸ்தானத்துக்கு வரா, ராசிக்கு வரா அப்படின்ற போது லாபத்தான சாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக லாபம் கிடைக்கும். ஆனாலும் அதே சமயத்தில் மிதுன ராசி அன்பர்களே வேகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், உங்களுடைய வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், முன்கோபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனத்துடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் கோபப்படுவீங்க, இதனால கோபமே பட்டிருக்க மாட்டீங்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சம்பந்தம் இல்லாமல் கோபப்படுவீங்க. ஸோ இந்த முன்கோபம் வரும், அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வது தான் சிறப்பானதாக இருக்கும். அப்படி அந்த கோபத்தை அடக்குனீங்க அப்படின்னு சொன்னால் தான் வரக்கூடிய ப்ராப்ளங்களிலிருந்து, தடைகளிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ ஒரு மனக்குழப்பமான சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், அதே சமயத்தில் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பயம் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி நேயர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழில்காரகன் யார் உங்களுக்கு, சனி பகவான் தான் உங்களுக்கு தொழில்காரகனாக, அதாவது குரு பகவான் 10ஆம் அதிபதி தொழில்காரகனாக அமைகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று இந்த மாதம் உங்களுக்கு கும்பராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வர இருக்கின்றார். அப்போ
இதுநாள் வரையில் எட்டுல இருந்து வந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது வருமானங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய பண வரவுகள் பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்க போகிறது. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையெல்லாம் உங்களுக்கு இந்த பணம் தான் ஃபண்டு தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது நீங்கள் எந்த விதமான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேண்டுமானாலும் பண்ணலாம், என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த வர்த்தகம் வேண்டுமானாலும் செய்யலாம், கடை வச்சிருக்கவங்களாக இருக்கலாம், மேபி பெரிய கம்பெனி கூட நீங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ அது எந்த மாதிரி ஷோரூமாக இருக்கலாம், எனி ஒன். ஸோ உங்களுக்கு ஃபண்டு டிமாண்ட் அப்படிங்கிறது தான் இந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஃபண்டு டிமாண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அந்த சேலஞ்ச், அந்த ஃபண்ட் டிமாண்ட் இந்த ஏப்ரல் மாதம் குறைய இருக்கின்றது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் மனசில் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நாள் வரையில் நீங்கள் எந்த பணம் வந்தால் நமக்கு நல்லது, எந்த இடத்துல ஒரு பணம் ஒரு இடத்துல நீங்கள் கேட்டு வச்சுருக்கலாம், ஸோ அந்த இடத்துலருந்து அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல கைமாத்தா கொடுத்ததாக இருக்கலாம், அங்கே போய் லாக் ஆகிருக்கலாம், ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதை முடிக்க முடியாமல் வந்திருக்கலாம், அந்த பணம் திருப்பி உங்கள் கைக்கு வராமல் வந்திருக்கலாம், ஒரு உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு பில் பெண்டிங் இருந்திருக்கலாம், அந்த பணம் உங்களுக்கு வராமல் வந்திருக்கலாம். அதே போல தடைப்பட்ட வருமானங்கள், ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் எந்த வகையில் எந்த ரூபத்தில் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களை தடைப்பட்ட வருமானம், நின்று போன வருமானம் மீண்டும் உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வார்த்தைக்கு எனக்கு இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கேட்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். அது வட்டியாக இருக்கலாம், அசலாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், ஒரு லோனாக இருக்கலாம், எனி ஒன். ஸோ நீங்கள் கொஞ்சம் வாய் திறந்து கேட்பீர்களே ஆனால், முயற்சி எடுப்பீர்களே ஆனால், நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் அமைப்பு, தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுடைய அன்றாட டெய்லி பிஸ்னஸ் அதை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும் மிதுன ராசி நேர்களை. ஸோ உங்களுடைய வரவு செலவாகப்பட்டது நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ் நன்றாக இருக்கும், பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. ஸோ அதே போல் உங்களுக்கு அந்த பையர் சம்மந்தப்பட்ட விஷயத்திலலாம், உங்களுக்கு கம்பெனிக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வரக்கூடிய ட்ரபிள்ஸ்க்கெல்லாம் கூட கொஞ்சம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டினியூவாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே போல் லாபங்கள் அதிகரிக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கும் மிதுன ராசி நேரம். தொடர்ந்து செலவுகளே இருந்து வந்து ஹாஸ்பிட்டல் செலவுகள் இருந்து வந்தது. ஸோ இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் இந்த ஆரோக்கிய குறைவு இருக்கும், கவனமாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் சொன்னனையை தவிர, அதை தவிர்த்து பார்க்கின்ற பொழுது ஃபண்டு விஷயத்தில், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வரவு செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக நற்பலன்களை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தருகின்றது மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அந்த உங்களுக்கு ஒரு மனசில் எப்பயுமே அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஓகேவா, அந்த தொழில் எதிரிகள் பற்றிய பயங்கள் இருந்து நமக்கு ஏதாவது நம்ம எதிராக ஆப்போசிட்டாக பண்ணுவாங்களா, அகெயின்ஸ்டாக பண்ணுவாங்களா, நம்மகிட்ட இந்த தொழிலை பிடுங்கிடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத மன பயங்கள் இருக்கும். நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா, வைப்பு தோஷங்கள் இருக்கா, மந்திர மாந்திரிக தோஷங்கள் ஏதாவது இருக்கா, ஸோ அந்த மாதிரியான ஏன்னா அஷ்டம சனிங்களால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் அந்த மாதிரி பயங்கள் வருவது மிக மிக இயல்பு. ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரி உங்களுக்கு பயம் வருகின்ற பொழுது உங்களுடைய பர்சனல் ஆரஸ்கோப்பை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலனாகும். உங்கள் துல்லியமான எக்ஸாக்ட் உங்களுக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்சனல் ஆரஸ்கோப்பை நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ ஒரு அரசியலில் வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், உங்களுக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, வருமானங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் புதிய பொறுப்புகள் கூட உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு லீடராக உங்களை நியமிக்க கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ உயர்ந்த ஸ்தானத்துக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வழிவகை செய்கிறது. அதே போல வரவு செலவுகள் மிதமானதாக இருக்கும், வரவுக்கும் செலவுக்கும் சமமானதாக இருக்கும், ஃபண்ட் டிமாண்ட் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை பொதுவாகவே மிதுன ராசிக்கு எப்போ இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதோ அப்போவே இந்த சண்டை சச்சரவுகள், உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப்பில் அது அப்பா அம்மா இருக்கலாம், அக்கா தங்கியாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நிச்சயமாக அது ஒரு பிரேக்கப் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி இருப்பார்களே, ஆனால் உங்களுக்கும் அதே மாதிரி தான் பர்சனல், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணி எந்த கிரகத்தால் நீங்கள் பிரிஞ்சிங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ஆக்டிவேட் பண்ணோம்னாக்கா, நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி
உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே. ஆனால் நிச்சயமா பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல டெண்டர் எடுத்து டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் பிடபிள்யூ சம்பந்தப்பட்ட டெண்டர் எடுக்கிறது, இல்லை எத்தனையோ செக்டர் இருக்கு, எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு அரசாங்கம் கவர்மெண்ட்ல. ஸோ அந்த கவர்மெண்ட் சார்ந்த டெண்டர் பிசினஸ் எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு, அதே போல ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், பில்டர் சம்பந்தப்பட்டவர்கள், ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரசன்டேஷன் உங்களுக்கு காத்திருக்குன்னு நம்ம சொல்லணும். உங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு எடுப்பீங்க, அல்லது புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், புதிய ப்ராஜெக்ட்ல நீங்க கை வைக்கக்கூடிய காலமாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இருந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ல கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களை கட்டி வச்சிருந்து இன்னும் ஒரு விற்காம இருக்கு, சேல்ஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதை சேல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஸோ இந்த பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை நிச்சயமா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா சினிமா துறையை பொறுத்தவரையில நல்ல வளர்ச்சிக்கான காலம் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய காரிய தடைகள், செயல் தடைகள், முன்னேற்ற தடைகள், ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பிரேக் அது எல்லா விதமான தடைகளும் உங்களை விட்டு விலகி நல்லா முன்னேற்றத்துக்கான காலமாகவே தான் அற்புதமான எதிர்காலத்தை நோக்கி அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மந்த். ஸோ இந்த ஏப்ரல் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் காண இருக்கின்றோம். ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான பிளானட் சேஞ்சஸும் கிடையாது, ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் இருக்குது. அதாவது ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு, அதாவது 11ஆம் வீட்டுக்கு, கடகத்துக்கு 11ஆம் வீட்டில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடமான வரையஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய 10ஆம் அதிபதி தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு சேஞ்சஸ் ஆகியிருக்கிறார். இது மட்டும்தான் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆக அமைகிறது. அதர்வைஸ் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சரி, அப்போ தொழில்காரகன் 12ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த விதமான பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், அது தனியாக செக்டராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஷோரூமாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரிதான், ஒரு மளிகை கடையாக இருந்தாலும் சரி, எனி ஒன் பிஸ்னஸ், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும், வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஃபைனான்ஸ் செக்டர் ஆகட்டும், பேங்க் செக்டர் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், எனி ஒன் பிஸ்னஸ், நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருப்பீர்களே. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழில்காரகன் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தான அதிபதி 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டுக்கு வரைய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அது நட்பு வீடாகவே இருந்தாலுமே கூட அந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. ஒரு சில செலவுகளை நீங்கள் தள்ளி தள்ளி போட்டு வந்திருப்பீங்க, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டே வந்திருப்பீங்க. அந்த செலவுகளை இந்த மாதம் செய்ய வேண்டிய அவசியம், அல்லது அந்த செலவுகளுக்கு இந்த மாதம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ செலவுகள் மிகுந்த மாதமாக இருக்குமா என்று கேட்டால் அது ஒன்று மட்டுமே ஒரு காரணமாக அமையாது, நிச்சயமாக வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல போனாக, குருவுடைய அதிச்சாரமும் இந்த மாசத்துல நிகழ இருக்கின்றது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது உங்க ராசிக்கு 7ல் இருந்து 8ஆம் இடத்துக்கு செல்கிறார் குரு பகவான். அப்போ கடகராசினியர்களை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்க தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில் நன்றாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், பிசினஸை பொறுத்தவரை நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு சிலர் வந்து பிரான்ச்சைஸ் போறதோ இல்ல பிரான்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது, அந்த மாதிரியான புதிய முயற்சிகள் கூட எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ல இருந்து வரக்கூடிய ட்ரபிள்ஸ், ஃபண்ட் டிமாண்ட் ஆகட்டும், லோன் பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்ல எடுத்து எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து வரக்கூடிய ஒரு காரிய தடைகள் தொடர்ந்து இருந்து வந்துட்டு இருக்கும். அந்த தடைகள் எல்லாம் கூட இந்த மாதத்துல கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் மெயினாக பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இருந்திருக்கும், மறைமுகமான எதிரிகள், அரசாங்க தொந்தரவுகள், ஸோ இதெல்லாம் கூட ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். இதையெல்லாம் கூட கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கின்றது கடகராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், ஏற்கனவே நீங்க ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை ஃபர்ஸ்ட் நல்லா
கட்டி காப்பாத்திக்கோங்க, அப்படிதான் சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த சமயம் வந்து ஜம்ப் பண்றதுக்கோ அல்லது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ இடமாற்றங்களுக்கான காலம் இது நிச்சயமாக கிடையாது. ஆனா அதை நோக்கி உங்களை புஷ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. ஆகவே வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களே. இடமாற்றங்களாகட்டும் இல்ல வேலை மாற்றங்களாகட்டும் நடைபெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஆனா அதுக்கு வாய்ப்பை கொடுக்காதீங்க. இது வந்து இது இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமா அக்யூரேட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொண்டு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாசம் அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்டது, பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, சளிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, நுரையீரல்கள், அதே போல டைஜஷன் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்டதுல, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான அக்கறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விதமான மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மன பயங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொண்டுதான் சரியான பதில்களை சொல்ல முடியும் கடகராசி என்பர்களே. நிலையான மனக்குழப்பம் அல்லது வந்து கடன் பிரச்சனை, ஒரு தேவையில்லாத பய உணர்வு உங்களுக்கு இருந்து வருமே ஆனால் அதுக்காக உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் என்ன என்பதை தேடி கண்டுபிடித்து செய்வீர்களேயானால் நிச்சயமா நிலையான மகிழ்ச்சியும் நிலையான நிம்மதியும் உங்களால் பெற முடியும் கடகராசி அன்பர்களே. அதே போல வியாதிகள் இருக்கும், அதாவது தொடர்ந்து ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும் என்றாலும் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். ஸோ உண்மையான மருந்து, உண்மையான மெடிசன், உண்மையான டாக்டர்ஸ் உங்களோட அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஸோ வந்து உங்களுடைய பாடி ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களை பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் இங்கே இருப்பீங்க, அப்பா அம்மாலாம் ஒரு 700 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். அந்த மாதிரி பிரிந்த உறவுகள், பேசாமல் இருக்கக்கூடியவங்க திரும்ப பேசுவதற்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் சந்திப்பதற்கும், உறவாடுவதற்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். புரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கான அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஸோ வீட்டில் பெரியவங்க வந்து பேசுறது, இல்லை வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, ஒரு அது ஒன்று சேர்ந்து சமாதானம் பேசி வைக்கிறது, இந்த மாதிரி பெரியவங்களால் நடக்கிறது, ஒரு குருவாக இருந்து நடத்தி வைக்கிறது, இதெல்லாம் உங்கள் லைஃபை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது வம்பு வழக்குகள், கேசஸ் இதாக இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட ஃபேவரபிளாக மாற்றுவதற்கு இந்த அவசியம் நிச்சயமாக உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகையினால பிரிந்த கணவன் மனைவி நிச்சயமாக சமாதானமாக செல்வதோ அல்லது மீண்டும் ஒன்றிணைவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி சேர வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. 12 இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை தருகிறார். ஸோ 10 12 இடத்துக்கு வந்திருந்தாலுமே கூட, புதன் வீட்டில் இருந்தாலுமே கூட, கடகராசியை பொறுத்தவரையில் அரசியல் முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியல் பதவிகள் உங்களை தேடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு தேவையான வருமானங்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு கடகராசி அன்பர்களே. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர், அரசாங்கம் சார்ந்த டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க யாராலும் ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூ சம்பந்தப்பட்ட ரோட் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட், அது மட்டும் இல்லை நிறைய டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள், கமிஷன் பேசிக்ல பண்ணக்கூடியவர்கள், இவங்க பேங்க் செக்டர் ஆகட்டும், ஃபைனான்ஸ், அதே போல ஷோரூம் வச்சு பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க வருமானத்தில் இருந்து வரக்கூடிய அல்லது உங்க தடைகள், வியாபாரம் வந்து கொஞ்சம் தொழில் மந்தமா போகுது, இந்த மாசம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா, நிச்சயமா மந்தமா போய் இருக்கக்கூடிய தொழில்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு கடகராசி அன்பர்கள். தொழில் மேம்படும், வருமானம் அதிகரிக்கும், தொழில்கள் அதிகரிக்கும். ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையை சார்ந்தவர், சினிமாவை பொறுத்தவரையிலே கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய அதாவது இந்த கலைக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் புதன் சுக்கரன். இந்த புதன் சுக்கரன் இருவருமே 10 இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சந்திக்கிறதுனால
சினிமா தொழிலை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கடகராசினர்களே, நீண்ட நாட்களாக எந்த வாய்ப்புகளுக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ அந்த வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். ஒரு சிறந்த எதிர்காலத்தை நோக்கிய பயணம் தொடரும். அதாவது அந்த புதிய எதிர்காலத்தை நோக்கிய பயணம் உங்களுக்கு தொடங்கப்படுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ இந்த பணம் காசு ஃபண்ட் டிமாண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பை வச்சு நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டு சார், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, முதலீடு போடலாமா அப்படிங்கிறத கேட்டு செய்வீர்களே, அட்வைஸ் கேட்டு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், உங்கள் பணத்தை பாதுகாக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்தே சிம்மராசி நேயர்களே, அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களை பார்க்க இருக்கின்ற இந்த பலன்களாகப்பட்டது பொதுவான பலன்களாகும். உங்களுடைய தனிப்பட்ட துல்லியமான பலன் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தனிப்பட்ட ஆரோஸ்கோப்பை செக் பண்ணாதான் அதுக்கான மிக துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். சரி, சிம்ம ராசிக்கு கடக ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகளை எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, ஒரே ஒரு நல்ல விஷயம் நடைபெறுகிறது. உங்களுடைய ராசிநாதன் ஆன சூரிய பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உச்ச நிலையை அடைகிறார். ஸோ இந்த ஏப்ரல் 14th அடுத்த மே மாதம் ஒரு 15 days வரலும் நிச்சயமே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ தொடர்ந்து சரிவுகளை சந்தித்து வருகின்ற சிம்மராசினியர்களே, ஒரு 60% ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 60% சிம்மராசினியர்களுக்கு ஒரு டவுன் பீரியடா இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய டவுன் பீரியட்ல இருந்து வரக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு உயர்வை நோக்கி மீண்டும் உங்களுடைய தொழில்கள்லாம் ஒரு ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி, உங்களுக்கு வந்திருந்த வருமானம் நல்லா தான் வந்துகிட்டு இருந்தது ஆனா அது வந்து நின்று போச்சு. ஸோ அது திரும்ப கிடைக்குமா அப்படின்னாக்கா அது இந்த மாதத்திலிருந்து மீண்டும் தடைப்பட்ட வருமானங்கள், நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதே இதற்கான காரணமாக அமைகிறது. அதே போல் உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி செவ்வாய், ஓகேவா, அந்த 10ஆம் அதிபதி, ஆமாம், 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். ஸோ இந்த 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அவர் 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த 8, 9 சம்பந்தப்படுகின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு, அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள். ஸோ இதேன்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும், இல்லை உங்களுக்கு யார் மூலியமாவது ஒரு பணம் வந்து சேர வேண்டும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் ஒரு நிலுவையில் இருக்கக்கூடிய எதிர்பார்க்காத பணம், உங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க அது ரொம்ப நாள் 10 வருஷம் 20 வருஷமாக இருக்கும், வந்திருக்கு வந்தே சேர்ந்துருக்காது, அது நமக்கு வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் அதுலேருந்து ஒரு பார்ட் அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதிர்ஷ்டம்னா இந்த மாதிரியான நிலைகள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் அதிசயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு சிம்மராசி அன்பர்களே. சரி, தொழில்துறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதனாலும் உங்கள் அதே போல் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் சூரியனோடு சேர்ந்து இருப்பதினாலும் நிச்சயமாக தொழில் துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், வருமானத்தை பொறுத்தவரையில் தொழில் துறையை பொறுத்தவரையில் நீங்கள் அது கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஷோரூம்ஸாக இருந்தாலும் சரிதான், ஷாப்ஸாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒரு ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரிதான், இன்சூரன்ஸாக இருந்தாலும், பேங்காக இருந்தாலும், ஃபைனான்ஸாக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாதம் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய மாதமாக, உச்சமான ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் சாதாரண ஒரு கடைக்கு மேனேஜராக கூட இருக்கலாம், உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கலாம், லாஸ்ட் மந்த்ல நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, மற்ற பிரான்ச்சஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த மாதம் நீங்கள் வந்து இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையிலே ஏப்ரல் மாதம் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய இலக்கை நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் வரவு செலவுகள் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வட்டி கட்டுறதாகட்டும், வட்டி கட்ட முடியாமல் முழிக்கிறதாகட்டும், அது ரொட்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்கில் சிக்கல்களில் மாட்டின்னு கொடுத்த பணத்தை எங்கேயா போய் மாட்டிக்கிறது, அது அட்வான்ஸ் கொடுத்த அந்த பணம் திரும்ப வராமல் இருக்குது, இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட தொழில் முடக்கங்கள், பண முடக்கங்கள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கடகராசி நேயர்களே,
வர்த்தகங்களை பொறுத்த ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஃபைனான்ஸ் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழிலாகட்டும், அதுவும் சிறப்பானதாகவே இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்ததாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பவர்களே நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஹையர் பொசிஷன் ஹையர் ரேங்குக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரிதான், இல்லை மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது, அதே போல் அப்ராட் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ நீங்க வேலை வாய்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உள்ளது சிம்மராசி நேயர்களே. நீ மிதமான வருமானமாக இருக்கும், ஒரு பெரிய வருமானமாக இல்லை, ஒரு பெரிய பிக் சேலரியா இல்லாமல் ஒரு ரீசனபிளான சேலரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி சேலரி கிடைச்சாலுமே கூட எந்த வேலை உங்களுக்கு முதல்ல கிடைக்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் அதை ஜாயின் பண்ணிவிடுங்க. நமக்கான வருமானம் வரட்டும், நான் அந்த சேலரிக்கு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. ஸோ எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலை போய் உடனே நீங்கள் ஜாயின் பண்ணுவீர்களே, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் சிம்மராசி நேயர்களே. அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவர்கள், உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழில் தொந்தரவுகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு சிம்மராசி நேயர்கள். அப்போ வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், வேலை செய்யக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேயர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயம் சிம்மராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எலும்பு சம்பந்தப்பட்டது, பிளட் சம்பந்தப்பட்டது, அது பிளட் சுகராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், மேபி இனி கொலஸ்ட்ராலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதே போல ஒரு ஆயுஷோமம் அல்லது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு சிறப்பை தரும் சிம்மராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப உறவுகள் மேம்படும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன மன கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்குமே, ஆனால் அந்த கஷ்டங்களை கூட நிவர்த்தி அடைந்து மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிம்ம ராசினியர்களே, பிரிந்த கணவன் மனைவிகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவு போட்டு மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களே. அது ஒரு சின்ன பஞ்சாயத்து மூலயமா, அதாவது ஒரு குருஸ்தானத்தில் உதவுது, அப்பா ஸ்தானத்தில் பெரியவங்க யாராவது சமாதானம் பேசி உங்களை சேர்த்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே உங்கள் கிரக அமைப்புகள் எப்படி பிரியத்துக்கு ஒரு கிரக அமைப்பு இருந்ததோ அதே போல சேருவதற்கான கிரக அமைப்பு உங்களுக்கு ஜாயின்ட் ஆகி அது மூலயமா நீங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி அது சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பை தரும். ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த ஏப்ரல் மாதம் வழிவகை செய்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களே, அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பு ஒன்றுதான் உங்களுடைய இலக்காக இருக்கும் சிம்மராசி நேயர்கள். ஏன்னா நீங்க நிறைய எதிர்பார்ப்புகளை மனசில் வச்சுட்டுதான் நீங்க அந்த களத்திலே இறங்குவீர்கள். இந்த இங்க போனா நமக்கு இது கிடைக்கும், இந்த பொறுப்பு கிடைக்கும், இந்த வருமானம் கிடைக்கும், இந்த பதவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் சிம்மராசி நண்பர்கள் அரசியல் களத்தில் காலையே தன்னுடைய கால் பதிவு தளத்தை பதிய வைப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியல் களத்தை பொறுத்தவரையில் நல்ல அற்புதமான காலமாக இந்த காலம் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. வெற்றி வாகிய சுடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் ஒரு அட்வைஸ் கேட்டு நீங்க செய்வது சிறப்பை தரும். சோ அரசியலுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமாவை பொறுத்தவரையிலே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல நேரமாகவே இந்த மாதம் அமைகிறது. நீண்ட நெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், ஸோ ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பங்கள், மனபயம் இதெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே போல் நண்பர்கள் மூலமாகவும் பெரியவர்கள் மூலமாகவும் அறிமுகமாகி அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் சினிமா துறையை சார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் எடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள்,
இவர்களுக்கெல்லாம் கூட தொழில இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள் ஆகட்டும் இல்ல ஃபண்ட் டிமாண்ட் ஒரு பணம் போகிறதுல லாக் ஆயிருக்கிறது பர்மிஷன் சம்பந்தப்பட்டது அரசாங்க தொந்தரவுகள் அரசாங்கம் சார்ந்த உத்தரவு பர்மிஷன் சார்ந்த தொந்தரவுகள் அதிகாரிகளுடைய இடர்பாடுகள் இதெல்லாம் இருக்குமேயானால் இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா அதற்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காண இருக்கின்றோம் ஸோ பிளானட்டை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பிளானட்டை பொறுத்தவரை எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை கன்னி ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து வந்த ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போ பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் பொதுவாக எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வருவது என்று சொல்வது அவர் அவ்வளவு உகந்ததாக இல்லை அதுவும் எட்டுக்குடையவன் பத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது இந்த தொழில் ஸ்தானங்களை தேவையில்லாத மறைமுகமான எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கன்னி ராசினியர்களே நீங்க தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அல்லது எந்த விதமான பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான் வேலை ஒர்க் ஜாபா இருந்தாலும் சரிதான் அப்ராட் பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான் நீங்கள் உங்களை வருமானம் சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் கன்னி ராசி நேயர்களே அதிரடியாக சில ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த சந்திக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சில ஒரு அதிர்ச்சிகளையும் அதே சமயத்தில் எதிர்பாராத விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் கன்னி ராசி நேயர்களே ஸோ தொழில்துறை எப்படி இருக்கும் வர்த்தகம் எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்ல நீங்கள் எந்த பிசினஸ் பண்ணாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஆனாலுமே கூட தேவையில்லாத மனசுல ஒரு பயம் இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் நிலையான பயமாக இருக்கும் காரணம் அந்த எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட பயம் மனசுல இருக்கும் காரணம் எட்டுக்குடையவன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அதே சமயத்தில் கன்னி ராசி நேயர்களை நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த சமயத்தில் அந்த பயம் நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லாமல் ஒரு சில அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கான அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக கூட இது அமையலாம் ஸோ இந்த பத்தாம் எட்டுக்குடையவன் பத்துக்கு வந்ததால் ஒரு மாற்றங்கள் சொல்கிறேன் இல்லையா அந்த மாற்றங்கள் வந்து நன்மையாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நின்று போன பணங்கள் வந்து சேரலாம் அது தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் நடைபெறலாம் உங்கள் தொழிலில் பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ரக்காக இருந்ததுனாக்க மீண்டும் அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ முதலீடு போட்டிருந்தீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருங்க இடத்துக்கு முடிக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு அட்வான்ஸ் திருப்பி கேட்டுங்க அந்த அட்வான்ஸ் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நன்மை நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதாவது நன்மையா தீமையா என்பதை உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பை வச்சு தான் நம்மளால் துல்லியமான பலனை சொல்ல முடியும் ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையும் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் அதிகரிக்கும் ஸோ நீங்க பணம் கொடுக்கறதா இருந்தால் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்திக் கொள்ளுங்கள் அது குறிப்பாக அந்த வட்டி கலெக்ட் பண்றது அசல் கலெக்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது சமயத்தில் வம்பு விளக்காக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கன்னி ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னி ராசி நண்பர்களே மிதமானதாகவே இருக்கும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே வேலை வாய்ப்புகளில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் ஒரு சிலருக்கு வேலை பிரயோகம் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் சேஞ்சஸ் வந்திருக்கும் அல்லது வந்து அவங்க புஷ் பண்ணுற மாதிரி பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அது எல்லாத்தையும் மீறி குடும்ப சூழ்நிலையை கருதி அங்கே தக்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் கன்னி ராசி நேயர்களுக்கு இருந்திருக்கும் ஸோ நீங்கள் தான் புத்திசாலிகள் கன்னி ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே தவற விடாதீர்கள் தவறு செய்யாதீர்கள் ஸோ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலையை ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கோங்க நிச்சயமாக அதை விட்டே கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் உங்களை பொறுத்தவரையிலும் சொல்லுவேன் ஸோ செய்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கோங்க நீங்கள் இதை விட பெரிய வேலையாக தேடணும் பெரிய சேலரியாக தேடணும் அப்படிங்கிறத விட குறைவான சம்பளமாக இருந்தாலும் நிறைவான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு போதுமானதாக இருக்கும் அதில் செய்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கோங்க இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கான அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வரவு செலவுகள் எப்படி இருக்கும் வரவு செலவுகளை பொறுத்தவரையிலே கன்னி ராசி என்பதை மிதமானதாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் வரவுகளை விட செலவுகள் அதிகரிக்கும் எப்பொழுதும் போலதான் சாமி இருக்கும்னு கேட்டால் நிச்சயமாக இந்த மாசத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மாசத்தை பொறுத்த செலவுகள் கொஞ்சம் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அந்த செலவுகள் கூட குடும்பம் சார்ந்து தொழில் சார்ந்து
குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த செலவுகள் பயணங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகளாகவே நல்ல சுபவரயங்களாகவே அமையும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் கன்னி ராசி நேயர்களே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆரோக்கியத்தில் உயர்வுகள் ஏற்படும் சோ நீங்க ஆல்ரெடி ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு இருக்கீங்க மெடிக்கல்ல போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாக்க அவங்களுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கன்னி ராசி நேயர்களே அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலி எப்படி இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அந்த நாளுக்குடையவன் இப்போ உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயணம் செய்ய இருக்கின்ற அதிசாரம் கொஞ்சம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்ப உறவுகள் மேம்படும் அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒத்துக்கு ஒத்து தேவையில்லாம துரோகம் செய்து கொள்வது அதாவது கன்னிராசி அஃபயர் வந்து அளவில்லாம போய்கிட்டு இருக்கும் அது ஒரு முடிவே இல்லாம எண்டே இல்லாம போயிட்டு இருக்கும் இதுக்கப்புறம் ஒண்ணு இதுக்கப்புறம் ஒண்ணு அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் சோ டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் டிசிப்ளின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்தே துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் ஆனாலுமே கூட பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் முறையான வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அது உள்ள அடங்கியிருக்கக்கூடிய ரகசியம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நேர்களே அரசியல் களத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்ல வேண்டும் தொழில் ஸ்தான அதிபதி பத்தாம் இடத்திற்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்து சப்தம ஸ்தானத்திலும் எட்டாம் இடத்திற்கும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் புதன் மேஷத்துக்கு வருகின்ற பொழுது புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே அரசியல் களத்தில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே பிரகாசமாகவே இருக்கிறது ஆனாலுமே கூட உங்களுடைய வெற்றி பெறுவது அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆனாலும் கொஞ்சம் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் பெற்று ஒரு உரிய பிராயச்சித்தங்கள் ஒரு ஹோமங்கள் செய்வீர்களே ஆனால் இன்னும் கூட நீங்க அந்த வெற்றியை நெருங்குவதற்கான வழிமுறைகள் எளிமையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லணும் சோ அரசியலை பொறுத்தவரை வெற்றி உண்டு கன்னி ராசினியர்களே ஆனாலும் பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் டெண்டர் எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் அதே சமயத்துல பில்டர்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள் அதே சமயத்துல ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சோ இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் சார்ந்த அரசாங்கம் பர்மிஷன் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் அரசாங்கம் பர்மிஷன் கலெக்டர் உத்தரவு இல்லாமல் இருக்கலாம் தாசில்தார் உத்தரவு இல்லாமல் இருக்கலாம் எனி ஒன் ட்ரபுள்ஸ் இருக்கலாம் ஒரு போலீஸ் உத்தரவு கமிஷனர் மாதிரி கமிஷன் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்ட்ரகிளிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி பிசினஸ்ல அரசாங்க தொந்தரவுகள் உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் அந்த ஸ்ட்ரகிளிங்ல கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்க பிசினஸ் ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நின்று போன விஷயங்கள் ப்ராஜெக்ட்லாம் கூட மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி அன்பர்களே அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் கன்னி ராசியை பொறுத்தவர்களும் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற புதன் செவ்வாய் உங்களுக்கு நல்ல யோகத்தை தர இருக்கின்றால் நீங்க ஒரு சாதாரண நிலையில் இருந்தால் அதுக்கேத்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் யோகம் ஏற்படும் அதே போல உயர்ந்த நிலையில் இருப்பீர்களான அதுக்கு தகுந்த யோகங்கள் ஏற்படும் அதே போல உங்களுடைய பண முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு நிச்சயமா உங்களுடைய அரசுக்கு பற்றி ஒரு அட்வைஸை பெற்றுக்கொள்வது அது தெரிந்து எங்க பண்ணலாம் எந்த இடத்துல போடலாம் அப்படிங்கிற லாபத்தை கொடுக்குமா எதிர்காலத்தில் இது நம்மளை காப்பாற்றுமா அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸை கேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முதலீடுகளை செய்வது சிறப்பித்தரும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாத ராசி பலனை பொறுத்துள்ள கிரக அமைப்புகள்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு டிரான்சிட் ஆயிருக்கார் இது ஒண்ணுதான் மாற்றங்கள் மற்றபடி எல்லா கிரகங்களும் அங்கங்க அப்படியே அமைந்திருக்கிறது அதே போல ஏழாம் இடத்துல சுக்கிரனும் புதனும் டிரான்சிட் ஆகிறாங்க அது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் அதே போல ஏழாம் இடத்துல லாபஸ்தான துலாம் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய பதினொன்னுக்குரிய சூரியன் ஏழாம் இடத்துல உச்சம் அடைந்திருக்கிறார் அது உச்சம் அடைந்து தன்னுடைய நீச்ச வீட்டை பார்க்கிறார் சூரியன் சோ இந்த அமைப்பு அரசியலை சேர்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான காலமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே
முதல்ல நாம அரசியல் களத்துக்கு சென்று விடுவோம். ஏன்னா இதுக்கான வாய்ப்புகள் இங்க பிரகாசமாக இருப்பதனால முதல்ல நாம அது கொஞ்சம் விரிவா பிரீஃபா சொல்லிட்டு அதன் பிறகு மற்ற விஷயங்களை நாம பார்க்கலாம். அரசியல் களத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனா உங்க பிளான் எல்லாம் கொலாப்ஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவர்கள் வேறு விதமான பிளானை செய்து அவங்களுடைய அந்த பிளானை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. சோ அப்படி பார்க்கின்ற போது உங்கள் பலத்தை விட உங்களுக்கு தெய்வ சக்தி இறையருள் பலம் அதிகமாக இருந்தாலுமே கூட அவர்களுடைய பலம் அதிகரித்தே காணப்படும். அப்ப என்ன வேணும்னாக்கா உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து இன்னும் கூட நீங்க அதுக்கான பராசித்தங்கள் பரிகாரங்களை என்னன்ற கரெக்டா கண்டுபிடிச்சு செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக உங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அரசியலை சார்ந்த துலாம் ராசி அன்பர்களை, இந்த ஏப்ரல் மாதம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் இது ஏற்றுக்கு அப்புறம் எதிர்காலத்தில் ரொம்ப ஷைன் ஆகிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு. பரிவர்த்தனை யோகங்கள் இருக்கு, புதன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்கு, வீடு சூரியன் உச்சமடைவதற்கு வீடு கொடுத்த செவ்வாய் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். உங்க ராசிநாதன் உங்க ராசியை பார்க்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இதுக்கப்புறம் எப்போ எத்தனை நாளைக்கு வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அரசியல் களத்தை பொறுத்தவரையில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும், துல்லியமாக என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறதா உங்களுக்கு சிறப்பை தரும். நேரில் அதை விவாதிப்பதே சிறப்பானதாக இருக்கும். சரி, தொழில் துறை எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் பத்தாம் வீட்டு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான். ஸோ பத்தாம் இடத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க? எப்பொழுதும் போல சனியும் குருவும் பார்க்கிறார்கள். ஸோ வேற ஏதேனும் கிரகங்கள் பார்க்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. எப்பொழுதும் போல மிதமான வியாபாரம் இருக்கும். அது நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஆக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரிதான், கார்கோ பிஸ்னஸ் லாஜிஸ்டிக்காக இருந்தாலும் சரிதான், ஃபைனான்ஸ் அந்த பணம் கொடுக்கல, சுக்கரனுடைய காரணத்தினால ஃபைனான்ஸ் பணம் கொடுத்து வாங்குது அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பேங்க் செக்டராக இருக்கலாம், இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா, இதெல்லாம் கூட இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், எந்த தொழிலில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு ஷாப் கடைகளாக வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ உங்கள் கம்பெனியை பொறுத்தவரை உங்கள் பிஸ்னஸை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸாக இருக்கும். பிஸ்னஸில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது, ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ், ஸ்டாண்டர்ட் இன்கம், நிச்சயமான நிலையான வருமானம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் தொழில்துறையை சார்ந்த துலாம் ராசி அன்பர்களே. அதே போல பிசினஸ் செக்டர் பொறுத்தவரையிலும் கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மிகப்பெரிய சவாலானதாக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, அதே போல அந்த கடனாளிகளை சமாளிப்பது, இதெல்லாம் கூட ஒரு பெரிய சிரமமான விஷயமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. நீங்க இன்னொரு விஷயத்தையும் மனசில் எடுத்தும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும், மனசுல ஒரு தேவையில்லாத மன பயங்கள் இருக்கும். நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்களா, அது பேட் வைப்ரேஷன் ஏதாவது அதிகமானதாக இருக்கு, மந்திர மாந்திரிகள் வைப்பு தோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம், மனசுல நிலையான ஒரு பயங்கள் கூட இருக்கும். அந்த மாதிரி பயம் உங்களுக்கு தேவையில்லை. அப்படி பயங்கள் இருக்குமே ஆனால், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கான பலாபம் அந்த அது இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சு அதுக்கான பராயச்சித்தங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும் துலாம் ராசி அன்பர்களே. சோ ஃபேமிலி எப்படி இருக்கும்? ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. ஸோ நீங்கள் அப்பா அம்மா இருக்கலாம், பேரண்டாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், பிரதர்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி பிரிந்திருக்குமே ஆனால் சின்ன சின்ன மனக்கசப்பு, சின்ன சின்ன சண்டை சச்சரவு, சொத்து சண்டைகளாக இருக்கலாம், வரி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எனி ஒன், ஸோ இதை ஒரு காரணங்களால் நீங்கள் பிரிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு துலாம் ராசி அன்பர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கட்டாயம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை என்ற வார்த்தையை நீங்கள் முதல்ல மனசுல நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கான வழிமுறைகள் உண்டு, அதுக்கான என்ன அதுக்கு சார் அதுக்கு என்ன வழிபாடுகள் உண்டு, அதுக்கு என்ன வழிமுறைகள் உண்டு, கொஞ்சம் சேகரிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக அது உங்களை வழி சொல்வதற்காக காத்திருக்கின்றோம். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மனசில் இருந்து வரக்கூடிய குழப்பங்கள், அதுதான் சொன்ன மன பயம்னு சொன்ன, நிம்மதி இல்லாமல் இருக்க சொன்ன,
தூக்கமின்மை இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு தூக்கமின்மை இருந்திருக்கும், மனசுல சில குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள்லாம் கூட ஒழிய வழிபாடுகள், சிவபெருமான வழிபாடு செய்வது, அம்பாள் வழிபாடு செய்வது, பைரவர் வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு, வாராகி வழிபாடு, ஸோ அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் மூலம் அந்த தூக்கமின்மை பிரச்சனை, மனக்குழப்பங்கள் இதெல்லாத்தையும் நீங்க விளக்க முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, இந்த டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட செய்யக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த அதுவும் டெண்டர், ஆல்மோஸ்ட் அதுவும் டெண்டர் தான் அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள். ஸோ இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், ஸோ அதை வந்து நீங்கள் அது எதுவும் ஸ்டாப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்டாப்பான ப்ராஜெக்ட் மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாதம் உண்டு. அதே போல் நீங்கள் அந்த ப்ளூ மெட்டல்ஸ்கோ இல்லை வந்து டெண்டருக்கோ, பிஸ்னஸ்க்கோ, ரியல் எஸ்டேட்டுக்கோ, பில்டருக்கோ, ஏதாவது அரசாங்கம் சார்ந்த பர்மிஷன்ஸ், அப்ரூவல், ஏதாவது வந்து கலெக்டர் உத்தரவாக இருக்கலாம், தாசில்தார் உத்தரவாக இருக்கலாம், இனி ஒன் பர்மிஷனோ அல்ல அப்ரூவலோ நீங்கள் தேவைப்பட்டதுனாக்கா அது அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கும், பலனளிக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழில் எதிரிகள், ஸோ இது சார்ந்த விஷயங்களை அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தொழில் போட்டிகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. மறைமுகமான எதிரிகளை சொல்ல முடியாது, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் அது நமக்கு தெரியும், நிச்சயமாக வாருங்கள். அதுக்கான பலன்களை நம்ம உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு சரியான முறைகளை வழிகாட்டி செய்வோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பதிலே நீங்கள் தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருந்தாலும் சரிதான், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, கார்கோ செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இப்படி வெளிநாடு சார்ந்த தொழில் வேலை வாய்ப்பு, உள்நாட்டு வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பதிலே பத்தாம் ஸ்தான அதிபதி சுத்தமான எந்த விதமான அசுபகிரங்களுடைய தொடர்புகள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக உங்களுடைய பிசினஸ் இந்த மாதம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களே. ஆக எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமையும். அதுவும் குறிப்பாக அரசியலில் சேர்ந்த அன்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமையும். ஆனால் அவர்கள் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் அனலைஸ் செய்ய வேண்டும். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் இதுவரையில் ஏழாம் இடத்துல இருந்திருந்தார், அவர் எட்டாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். ஸோ டிரான்சிட் கிரக அமைப்புகள் அப்படின்னு சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுடைய ராசிநாதனுடைய சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் விடு கொடுத்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான உங்கள் வீடு ராசிநாதன் வீட்டுக்கு அமர்ந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட அது ஒரு பரிவர்த்தனை யோகம். அப்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம், உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம், 6-8 பரிவர்த்தனை செய்யப்படுகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அது பரிவர்த்தனை யோகம் என்று சொன்னாலுமே கூட 6-8 சம்பந்தப்படுவது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது விருச்சிக ராசி என்பவர்களே, எச்சரிக்கை தேவை. சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தொழில் துறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் துறைகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். இன்றைக்கி எந்த விதமான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால், அது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், பெரிய ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், ஒரு இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ட்ராவல்ஸாக இருக்கலாம், எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு யூனிவர்சிட்டி கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஏன்னா விருச்சகராசிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய தொழில்கள். ஸோ டாக்டர்ஸாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் விருச்சகராசி நேயர்களே. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் போட்டிகள், தொழிலில் மறைமுகமான எதிரிகள் உங்களுக்கு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரையில் உங்களுக்கு மனசில் ஒரு சில குழப்பங்கள் இருந்திருக்கும், யார் இந்த வேலையை செய்கிறாங்க, நமக்கு அகைன்ஸ்டாக யார் வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும்.
அந்த மாதிரியான மறைமுக எதிரிகள் இப்பொழுது வெளிவருவதற்கான காலமாக இது அமைந்துவிடும். உங்களுடைய பிரார்த்தனை வீண் போகாது. இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். விருச்சக ராசி நேயர்களே, அப்ப நீங்க எந்த இடத்துல அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் ஆண்களாக இருப்பார்களே, ஆனால் பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பெண்களாக இருப்பார்களே, ஆனால் ஆண்கள் விஷயத்துல அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். சோ அதே போல தொழில் எதிரிகள் சொன்ன, தொழில் போட்டிகள் சொன்ன, 6-8 சம்பந்தப்படுகின்ற பொழுது மறைமுகம் சொன்ன, மறைவஸ்தானங்கள் சொன்ன, அப்போ மனசுல தேவையில்லாத ஒரு விதமான பயங்கள் இருக்கும், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும். ஆனா இது வெளியில காமிச்சிக்க மாட்டீங்க, வெளியில சொல்லிக்க மாட்டீங்க. அந்த மனக்குழப்பங்கள் தீருமா, மன பயங்கள் தீருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா உங்களுக்கான ஒரு குரு அறிமுகமாகி அந்த மனக்குழப்பத்தை உங்களுக்கு தீர்த்து வைப்பார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த 6-8 சம்பந்தப்படுவதனாலே அந்த வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, மந்திர மந்திரியங்கள் சம்பந்தப்பட்டது, இடுதோஷங்கள் சம்பந்தப்பட்டது, அந்த வேற எதுவும் நமக்கு யாராவது செஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறது, இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நிச்சயமாக அப்படி இருக்குமே, ஆனால் 6-8 சம்பந்தப்பட்டதுனாக்க நிச்சயமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலுமே கூட இது வந்து பொதுவான பலனாகும். உங்களுடைய ஆரஸ்கோப்பை வச்சு பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான பலாபலன்களை சொல்ல முடியும் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமே ஆனால் உங்களுடைய ஆரஸ்கோப்பை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். விருச்சக ராசி அன்பர்களே, சோ தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இதுதான் உங்களுடைய நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய அச்சீவ்மெண்டாக இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் இந்த ரெண்டு போட்டி எதிரி இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க, உங்களால வெற்றி பெற முடியும். விருச்சக ராசி அன்பர்களே, சரி, இப்ப தொழில் போட்டிகள் எதிரிகள் இருந்தாலுமே கூட தொழில்துறை எப்படி இருக்கும், வருமானம் அதிகரிக்குமா, தொழில் பிசினஸ் நல்லா இருக்குமான்னு கேட்டாக்கா, நிச்சயமாக பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வருமானம் அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் தொழிலை பொறுத்தவரையில் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். விருச்சக ராசி நேயர்களே, அதே போல கடன் பிரச்சனை, அதாவது பணம் கொடுக்க வேண்டியது, வட்டி கட்ட வேண்டியது, வட்டி கட்ட வேண்டியதுதான் ஒரு பெரிய டென்ஷனாவே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறத என்னைக்கு இந்த விருச்சக ராசி நபர்கள் குறைக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் அதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல நீங்கள் குறைச்சே ஆகணும். அப்படின்னா ஒரு அது ஒரு மீட்டிங்காவது வச்சு அது ஒரு சமாதானம் மாதிரி பேசி, இனிமேல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இனிமேல் உங்களுக்கு அசல் மட்டும்தான், அந்த மாதிரி ஒரு மீட்டிங்காக வச்சு செயல்பட்டீங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் முன்னுக்கு வர முடியும். துலாம் விருச்சக ராசி நேயர்களே, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத மிகப்பெரிய சவாலாக இருக்கும். நிச்சயமாக அதுக்கான பிராயசித்தங்கள், பரிகாரங்கள், அதுக்கு தேவையான இறை ஆற்றல், அதுக்கு தேவையான ஒரு பவர் எனர்ஜி உங்களுக்கு தேவை. அது வந்து இறை வழிபாட்டு மூலமாக தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். விருச்சக ராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அப்ராட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், ஸோ அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பிஸ்னஸ், எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய உயர்ந்த அதிகார உயர் அதிகாரத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுடைய பையர்ஸை ரொம்ப அனுசரிச்சுட்டு போனால், உங்களுடைய மேனேஜர்ஸ் ஆகட்டும், டீம் லீடர் ஆகட்டும், சொந்த லீடர்ஷிப் அவங்கள இருக்கிற ரொம்ப அனுசரித்து செல்ல வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், உங்களை மதித்து செல்ல வேண்டும். அப்படிதான் உங்களுக்கான அந்த இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் அந்த இடத்துல போய் சண்டை போடுறதாகட்டும், வாக்குவாதங்கள் பண்ணுறது, ஆர்குமெண்ட் பண்றது, இதெல்லாம் கூட உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. விருச்சக ராசி நேயர்களே, சோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட சேஞ்சஸ் ஓகேவா, நீங்க தேடி போகலனாலும் உங்களை சேஞ்சஸை நோக்கி புஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே போல இந்த இடமாற்றங்களை நீங்க தேடி வாங்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு இந்த டிரான்ஸ்பர் வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் சிறப்பை தரும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும். புதிய கம்பெனிக்கு போகிறேன், நான் 100 பெரிய சேலரிக்கு ஜம்ப் பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் முடிவுகள் எடுப்பதெல்லாம் அவ்வளவு சிறப்பை தராது. விருச்சக ராசினிகளை ஸோ யோசித்து செயல்பட வேண்டும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் செய்கிற வேலையை ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கிறது அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அப்படி தேவைகள் இருக்குமே ஆனால் நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபரோ இல்லை வந்து இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் ஸோ உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். விருச்சக ராசி நேயர்களே, அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், குடல் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது, பெண்களாக இருப்பார்களே ஆனால் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், அதே சமயத்தில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், பிளட் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெடிக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்துகிட்டு வரும், அதுவும் எனக்கு தெரிந்ததே. ஆகிய இருந்தாலுமே கூட ஸோ இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தில் ஒரு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நிச்சயமாக அந்த ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைகிறது.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி. ஃபேமிலி எப்படி இருக்கும்? ஃபேமிலியை பொறுத்தவரையில் நல்ல சப்போர்ட் இருக்கும் விருச்சக ராசி நேயர்களே. ஏன்னா அவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பம், மனசுல ஒரு எதிரிகள், பயம், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலையில ஸ்ட்ரகிளிங், இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு யாராவது ஒரு பேக் போன் இருந்தாதான் உங்களை வந்து வழிநடத்த முடியும், காப்பாற்ற முடியும். அது வேற யாரும் கிடையாது, அதுதான் உங்களுடைய ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு நல்ல சப்போர்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கனாக்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள். ஸோ அந்த குடும்ப உறவுகள் சிறப்பானதாக இருக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அவசியம் உங்களுடைய இருவருடைய கணவன் மனைவி இருவருடைய அந்த ஹாரோஸ்கோப்பையும் பார்த்து அதுக்கான பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது ஒன்றே சரியான தீர்வானதாக இருக்கும். அதனால் அந்த பிராயச்சித்த பரிகாரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கூட அது சுணக்கமே காமிக்கூடாது. என்ன ஆஸ்பெக்டோ அது என்ன சொல்லியிருக்கோ எந்த கிரகமோ அது அக்யூரன்சி அது அதை பிரகாரம் நீங்கள் கடைபிடிப்பீர்களே. ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கப்புறத்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவருங்க, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரசாங்கம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே சிறப்பானதாக இருக்கும். அரசாங்கம் சார்ந்த பர்மிஷன்ஸ், ஸோ அது வந்து பர்மிஷனாக இருக்கலாம், பர்மிட்டாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கான அப்ரூவலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அரசாங்க சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் விருச்சக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசியலை சார்ந்தவர்கள், அரசியல் களத்தை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெற்றி வாய்ப்புகளை பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால விருச்சக ராசி நேயர்களை இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர இருக்கின்றது. ஸோ அதுக்கான பிராயச்சித்தம் பரிகாரங்களை செய்து கொண்டு அதுக்கான முன்னேற்றம், அதுக்கான முன்னேற்றத்துக்கான முதல் படிகளை எடுத்து முயற்சிகளை எடுப்பீர்களே ஆனால் நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிரான்சிட் எதா இருக்க, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். தனுசு ராசியை பொறுத்தவரையிலே ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அந்த ஐந்து கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு டிரான்சிட் ஆயிருக்கார். இதுவரையில் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருந்தார், அதனால தனுசு ராசிக்கு மிகப்பெரிய சவால்கள் இருந்திருக்கும். கடந்த இரண்டு மாதங்களில், இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி மேபி இந்த ஜனவரி பிப்ரவரியில் அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப ப்ராப்ளம் இருந்திருக்கும். எதிர்பாராத, வெளியில் சொல்ல முடியாத சில ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகளை கூட அவங்க சந்திச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்த தனுசு ராசினியர்களே ஆறாம் இடத்துல இருந்த ஐந்து கூடையவன் இப்போ ஏழாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். அதே போல ஏழு கூடையவனும் ஐந்து கூடையவனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள் புதன் செவ்வாய். ஸோ அஞ்சு உங்களுக்கு ஏழு கூடையவன் ஐந்தாம் இடத்திலும் ஐந்து கூடையவன் ஏழாம் இடத்திலும் சென்றிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு தான் நாம சொல்லணும். அதே போல உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், பாக்ய ஸ்தான அதிபதி சூரியன் உங்க பஞ்சமஸ்தானத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். இது என்ன சொல்றது, ஒரு பக்கம் பரிவர்த்தனை யோகம் அஞ்சு ஏழு சம்பந்தப்படுது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் அதிபதி உச்சம். அப்போ தனுசு ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி, இதனால் உச்சத்தில் அடைந்திருக்கிறான், உச்சமடைந்திருக்கிறான் என்று சொல்கின்ற பொழுது தனுசு ராசி நேயர்களே, கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே நீங்க செய்து வரைக்கின்ற முயற்சிகள் என்னெல்லாம், நீங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் நீங்க வந்து முயற்சி எடுத்திருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த தடைகள் எல்லாம், முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறுவதற்குரிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. அப்ப எந்த காரியத்தை எடுத்தாலும், எந்த விஷயத்தை, ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுப்பீர்கள் என்று சொன்னால், ஏதேனும் ஒரு பாயிண்ட், ஏதேனும் ஒரு விஷயத்தை கையில எடுப்பீர்கள் என்று சொன்னால் அதில் உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு சிறிய தொழில் துறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கும். தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து ஒன்பதாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார், அதுவும் பஞ்சமஸ்தானத்துல உச்சம் பெற்றிருக்கிறார், அவர் அங்கிருந்து தன்னுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ இதெல்லாம் நான் வச்சு பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான்,
எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பெரிய இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கலாம், பெரிய ஷாப் மாலாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், எனி ஒன் பிஸ்னஸ், கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம், எனி ஒன் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்கள் தொழில் துறையை பொறுத்தவரையில் குறிப்பாக அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். அதே போல் லாஜிஸ்டிக் செய்யக்கூடியவங்க, கார்கோ, ஷிப் கார்கோ, ஏர் கார்கோ, ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அந்த செய்யக்கூடியவர்கள், கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள், காரிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, சார் உங்களுக்கு நல்ல பொசிஷன் சொல்றீங்க, நல்ல விஷயங்களை சொல்றீங்க, ஆனா இது எனக்கு நடக்கவில்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சொல்லக்கூடியது அனைத்தும் பொதுவான பலனாகும். உங்களுக்கு கருத்து குறிப்பிட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய ஆரஸ்கோப்போடைய அனலைஸ் பண்றதுதான் சிறப்பானதாக இருக்கும். அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து நம்ம அதை சொல்லுவோம். ஸோ தொழில்துறையை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அதே போல் தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை, ஏன்னா தனுசு ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கடன் பிரச்சனை கூடவே வந்துருங்க. ஸோ இந்த கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த மாதம் தொழில் நன்றாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அப்படி வரவு செலவுகள் அதிகரிக்கின்ற போது இன்ட்ரெஸ்ட் கட்ட, இது போன மாதத்தில் இன்ட்ரெஸ்டே கட்டலைன்னா இந்த மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ வரவு செலவுகள் அதிகரிக்கின்ற போது நிச்சயமாக உங்களுக்கான முன்னேற்றம், ஸோ கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அடமானம் வைக்கிறது, அந்த லோன் சம்மந்தப்பட்டது, லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி முயற்சிகளை இதையும் எடுத்திருப்பீர்களே, ஆனால் அதெல்லாம் உடன் வெற்றி பெறுவதற்கான, அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசாங்கம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, அல்லது வந்து கவர்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டெண்டர் எடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் எடுக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே அரசாங்கம் சார்ந்த பர்மிஷன் எடுத்து அரசாங்கம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அதுக்கு வந்து அப்ரூவல் தேவைப்படும், கலெக்டரோட உத்தரவு வேணும், தாசில்தார் உத்தரவு வேணும், ஸோ லோக்கல் போலீஸ் அதனுடைய பர்மிஷன்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கின்ற பொழுது இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், டெண்டர் பிஸ்னஸ் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், இந்த தொழில் எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், உங்கள் தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும். ஸோ உங்கள் அதே போல் பிஸ்னஸ் செக்டரை பொறுத்தவரை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அந்த உங்கள் தொழில் எதிரிகள் எல்லாம் துவம்சம் ஆவதற்கு, அல்லது உங்கள் தொழில் எதிரிகள் எல்லாம் நீங்கள் சந்திப்பதற்கோ, அல்லது அவங்களை எதிர்த்து நின்று போராடுவதற்கோ ஒரு இறை ஆற்றல், ஒரு எனர்ஜி இந்த மாதம் அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு வழங்குகின்றன. அப்போ தொழில் எதிரிகள்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் அவங்கள ஈஸியாக சமாளித்து நிச்சயமாக அவங்களுக்கு எடுத்துக்கிறது ஓரமாக வச்சுட்டுலாம் நீங்கள் உங்களுக்கான பாதையை, உங்கள் ரூட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி, நீங்கள் இலக்கையை நோக்கி, டார்கெட்டை நோக்கி நீங்கள் தாராளமாக முன்னெடுத்து செல்லலாம். அப்போது எங்களால் எதிரிகளை சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கான வழிமுறைகள் உள்ளது, எதிரிகளை சமாளிக்க முடியும் உங்களால், ஆனால் அதுக்கான வழிமுறைகள் பிராயச்சித்தங்கள் உள்ளன, அந்த ரகசியங்களை நீங்கள் உங்கள் ஆரஸ்கோப்பை கொண்டு நீங்கள் செக் பண்ணி தெரிந்து கொள்வது சிறப்பை தரும். அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பம், மன பயம் நிலையானதாக இருக்கும், நிம்மதி இன்மையில் தூக்கம், சரியான தூக்கம் இல்லாதது, இந்த மாதிரி விஷயங்களாக கூட ஸ்ட்ரெஸ் அதிகமானதாக, மன அழுத்தம் அதிகமானதாக கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருமானம் அது எப்படி அதிகரிக்குதோ அதே போல் மனக்குழப்பங்கள், மன நிம்மதி இதெல்லாம் கூட கொஞ்சம் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான குழப்பங்கள் குறைந்து நிம்மதி இன்க்ரீஸ்க்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நல்ல தூக்கத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த குழப்பம், பயம், இது பயம் எதனால் இருக்கும்னாக்கா எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், தொடர்ந்து செகலிங் வந்துட்டு இருக்கிறதுனால கடன் பிரச்சனை இருந்ததுனால ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம். இதனால் நமக்கு ஃபேமிலிக்கு ஏதாவது ஏதாவது பண்ணிட்டாங்களா, நம்ம கம்பெனிக்கு எதையும் இடர்பாடுகளுக்கா, மந்திர மாந்திரிகள், தோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பயங்கள் கூட, குழப்பங்கள் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி குழப்பங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது உங்களுடைய ஹாரஸ்கோப்பை பார்த்து அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும். தனுசு ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அரசியலை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் அதிகரிக்கும்,
தனுசு ராசி நேயர்களை ஏன் சொல்றேன்னாக்கா, அரசியலுக்கான களம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக அமைந்துள்ளது. நல்ல முன்னேற்றத்தை நோக்கி வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக உள்ளது. ஆனாலுமே கூட எந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் ஒரு சைன் பண்ணணும், எந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பணத்தை கட்டணும், எங்கே செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டை உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொண்டு செக் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுவீர்களே. ஆனால் வெற்றி உங்களுடையது தனுசு ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலி செக்ஷனை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, நிலையானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். பேக் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் எதுனா உங்களுடைய ஃபேமிலி. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, ஏற்கனவே இந்த ஜென்ம சனியில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் நிறைய பிரிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். வம்பு வழக்குகள், ஸோ அது மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கும் பஞ்சாயத்து பேசுறது வருது, மனக்கசப்புகள் எல்லாம் நிறையவே ஏற்பட்டிருக்கும். ஆனாலுமே கூட இந்த ஏப்ரல் மாதம் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அதுக்கான பிராய சித்தங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கிரகம் நீங்கள் பிரிவதற்கு காரணமாக இருந்தது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண வேண்டும். அப்போ தான் நீங்கள் மீண்டும் பிரிந்த கணவன் மனைவி சார் நாங்கள் திரும்பி ஜாயின் பண்ண முடியுமானா முடியுமானா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, முதல் கிரக அமைப்புகள் ஏதாவது கிரகங்களாவது டிரான்சிட் ஆகிருக்க மாற்றங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் மகர ராசிக்கு நான்காம் அதிபதியாகவும் 11 அதிபதியாகவும் சுகஸ்தானம் பெற்று அதே சமயத்தில் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான். ஸோ இந்நாலு 11 ஐந்தாம் இடத்தில் இருந்து 6 இடத்திற்கு சென்றிருக்கிறார் மகர ராசி நேயர்களே. அப்போ மகர ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவான் அந்த இடத்துல இருந்த வரையில், ஐந்தாம் இடத்தில் இருந்த வரையில், 4-11 ஐந்தாம் இடத்துல இருந்த வரையில் ஓரளவுக்கு நன்மை நடந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த 4-11 ஆறாம் இடத்துல சென்று மறைகின்ற பொழுது, அதே சமயத்தில் அந்த 6 நாலாம் இடத்துல வந்து பரிவர்த்தனை யோகம் நடைபெறுகிறது. அப்போ 6-4 பரிவர்த்தனை நடைபெறுகின்ற காரணத்தினாலே குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இந்த மகர ராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மற்ற ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றதெல்லாம் எப்பொழுதுமே ஆசிஷுவலா இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். அப்ப எங்க நீங்க கவனமா இருக்கணும், குடும்பம் சம்பந்தப்பட்டது, ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் திருமண வைபவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மங்கள விசேஷங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், எதிரிகள் சம்பந்தப்பட்ட எதிரினா எதிரிங்க, தொழில் எதிரியா இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், ஸோ இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், சிநேகமாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான போட்டிகள், எதிரிகள், இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் மகர ராசி என்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழிலை பொறுத்தவரை தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 10 அதிபதியாக வரக்கூடியவன் சுக்கிரன், அந்த 10 நாலாம் இடத்துல சென்று அமர இருக்கின்றார். அதே போல 8 அதிபதி உச்சம் அடைகின்றார் மகர ராசி நேயர்களே, அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ 8 அதிபதி வலுவாக இருக்கிறார், வலுப்பெறுவது என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த வலுப்பெறுகின்ற 8 அதிபதியோடு உங்க 10 அதிபதி சேர்கிறார். அப்ப தொழில் துறையை பொறுத்தவரையில், தொழில் ஸ்தானங்களை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே அதிக அக்கறையாக நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப இன்வால்மெண்டா செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா நீங்க வந்து உங்க பிசினஸ் ஹேண்டில் பண்ணணும். மகர ராசி அன்பர்களே, நீங்க என்னதான் கேர்ஃபுல்லாவோ நீங்க ஹேண்டில் பண்ணாலுமே கூட உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், நீங்க எந்த விதமான பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்தினாலும் சரிதான், ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தினாலும் சரிதான், பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்தினாலும் சரிதான், சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் செக்டராக இருந்தாலும் சரிதான், ஷாப் மால், சூப்பர் மார்க்கெட், இனி எனி ஒன் பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே அதிக கவனம், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய முதலீடுகள் செய்வதை கொஞ்சம் தள்ளி போட வேண்டும் மகர ராசி அன்பர்களே.
நான் ஒரு புதிய முதலீடு போடலாம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன், இந்த மாசம் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக மகர ராசிங்களை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் தள்ளி போடுவது சிறப்பானதாக இருக்கும். அடுத்த அடுத்த மாதங்களில் இந்த முதலீடுகளுக்கான காலங்கள் வந்து அமையும். அதே போல் ஒரு லோனுக்காக அப்ரூவலுக்காக லோனுக்காக முயற்சி பண்ணுறது, இல்லைன்னா கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, இன்ட்ரெஸ்ட் வாங்குறது, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி பண வரவு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி நேயர்களே. ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையில் வருமானம் நிலையானதாக இருக்கும். சென்ற மாதங்கள் என்ன இருந்ததோ அந்த நிலையான வருமானங்கள் இருக்கும், மிதமான வருமானதாக இருக்கும். வருமானம் வரவு செலவுகளை பொறுத்தவரையில் ஈக்குவலானதாக இருக்கும் மகர ராசி நேயர்களே. தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இம்ப்ரூவ்மெண்ட்டோ அல்லது வந்து பிஸ்னஸ் இன்க்ரீஸோ இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, நிலையானதாக இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்ல அடுத்தடுத்த மாதங்களில் நடைபெறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி நண்பர்களே, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் தொழில் ஸ்தான அதிபதி வலுப்பெறுவதனாலே நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ நீண்ட நாட்களாக வேலையில்லாமல் இருந்து வரக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்ல வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும், தொழில் துறையை பொறுத்தவரையில் உங்கள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதமாக அமைகிறது மகர ராசி நேயர்கள். ஸோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையை இழந்தவர்கள் மீண்டும் வேலைக்கு சென்றக்கூடிய ஜாயின் பண்ணக்கூடிய ரீஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ சேலரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் லாஜிஸ்டிக் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே சமயத்தில் அந்த ஷிப் கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த தொழில்துறையை பொறுத்த குறிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு இருந்த தொழில் தடைகள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு தடைகளாகவே இருந்து வருது. எனக்கு இது ஒரு ரெமெடி சொல்லுங்கள், இல்லை இந்த தடைகளை விளக்க வேண்டும். என்னை நம்பி ஒரு 150 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 150 குடும்பங்கள் இருக்குது, நான் அவங்கள வந்து காப்பாற்றி ஆகணும். ஸோ எனக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்கண்ணா. இது சொல்லக்கூடியது அனைத்தும் பொதுவான பலன்களையாகும். உங்களுக்கு துல்லியமான விரிவான பலன்கள் வேண்டும், அக்யூரன்ஸான ஒரு பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய சுயமான ஆரஸ்கோப்பை விட்டு உங்கள் பர்த்து சாட்டை வச்சு தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மகர ராசி அன்பர்களே. ஸோ தொழில் தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அந்த தடையை எப்படி விலக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பர்த்து சாட்டை வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் வருமானங்கள் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும். ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக மகர ராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஆரோக்கிய குறைவு சம்பந்தப்பட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலியை பொறுத்தவரை முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசியை பொறுத்தவரையில். வெளியில் பிஸ்னஸ் நல்லா இருந்து, வேலை வாய்ப்புகள் நல்லா இருந்து, வருமானங்கள் நல்லா இருந்தால் ஃபேமிலி சுமாரானதாக இருக்கும். அதே சமயத்தில் ஃபேமிலி நல்லா அட்ராக்டிவாக இருந்தாங்க, அல்லது ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்க, ஜாயிண்டாக இருந்தாங்க, சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, வெளியில் அவர்களுடைய வருமானங்கள் பாதிக்கப்படும். ஸோ ஏனி ஒரு பாவம் வேலை செய்யும், ஒரு பாவம் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கும். ஸோ குடும்பத்தை பொறுத்தவரையில் மாறுபட்ட விஷயங்கள் இங்கே நடைபெறும் மகர ராசி அன்பர்களே. அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் புரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். சின்ன சின்ன மன வருத்தங்கள் மட்டுமல்லாது, காரணமே தெரியாமல் பிரிஞ்சிருப்பீங்க. எதனால் அவர் அப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, எதனால் அந்த அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு விஷயமே தெரியாமல் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. நிச்சயமாக இது எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது. இது ஒரு சதியோ, ஒரு மனக்குழப்பமோ, ஒரு மனசங்கடமோ உங்களுக்கு இருக்கும், அல்லது மனசில் ஒரு பயம் கூட இருக்கும், மீண்டும் வருவார்களா அப்படிங்கிற மனசில் ஒரு பயம் கூட உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அந்த குழப்பங்கள் தீர்வதற்கு உங்களுடைய ஆரஸ்கோப்பை பார்த்து அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் செய்து, உண்மையான பரிகாரங்களை, சரியான என்ன பரிகாரம் சொல்லப்படுது அதை கரெக்டாக செஞ்சீங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் மீண்டும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு
மகர ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் துறையை பொறுத்தவரையிலே நிச்சயமாக மகர ராசினர்களில் எந்த பாவம் எப்படி இருந்தாலும் சூரியன் உச்சமடைந்திருக்கிறார். அப்படி பார் அதுவும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல உச்சமடைந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அரசியலை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய பதவி, பட்டம், பொறுப்பு, அந்தஸ்து இவையெல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. ஸோ அரசியல வெற்றி வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமாவை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்கள் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதிக அலைச்சல்கள் இருக்கும். நிறைய கடின உழைப்பு தேவைப்படும். அதே சமயத்தில் பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்கே செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த ஆடிட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல் சம்மந்தப்பட்ட, அட்வொகேட் சம்மந்தப்பட்டவங்க, ஜட்ஜஸ் சம்மந்தப்பட்டவங்க, டாக்டர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க இவங்க எல்லாம் கூட உங்களுடைய ஃபண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிச்சயமாக இந்த ஆடிட்டிங் செய்யக்கூடியவங்க உங்களுடைய ஆரோஸ்கோப்பை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பில்டர்ஸ், அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ண தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே சமயத்தில் டெண்டர் எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாமே அரசாங்கம் சார்ந்த தொழில். ஏன்னா அரசாங்கத்துடைய பர்மிஷன், இந்த நாலு தொழிலுக்குமே அரசாங்கத்துடைய அப்ரூவல் கண்டிப்பாக வேணும். அது ரியல் எஸ்டேட் ஆனாலும் சரிதான், பில்டர்ஸ் ஆனாலும் சரிதான், டெண்டர் ஆனாலும் சரிதான், ப்ளூ மெட்டல்ஸ் ஆனாலும் சரிதான். ஸோ இந்த நாலு விஷயத்துக்குமே நிச்சயமாக உங்களுக்கு அந்த அரசாங்கம் சார்ந்த தொழிலை பொறுத்தவரையிலே உங்க தொழில இருந்து வரக்கூடிய மறைமுக எதிரிகள், தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தீர்வதற்கு நீங்க எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், இந்த தீர்வதற்கான வாய்ப்பு ஏப்ரல் மாதம் தருகிறது. ஆனா உங்க ஜாதகம் அதுக்கு வாய்ப்பு தருகிறதா என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துமே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, பிளானட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, டிரான்சிட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ டிரான்சிட் பார்த்தீங்கன்னாக்க கும்பராசிக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு சென்றிருக்கிறார். ஸோ கும்பராசியை பொறுத்தவரையில் மூணு கூடையவன் ஐந்தாம் இடத்திற்கு சென்றிருப்பதும், அதே போல மூணு கூடையவன் நாலு கூடையவன் இவங்க இரண்டு பேருமே, அஞ்சு கூடையவன் இவங்க ரெண்டு பேருமே மூன்றாம் இடத்திற்கு வந்திருப்பது தான் இந்த ஏப்ரல் மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய மாறுதல்களாக இருக்கின்றது. ஸோ இப்படி இருந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா மூணு கூடையவன் ஐந்தாம் இடம் சென்றிருப்பது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி தரக்கூடியதாக அமைகிறது. மூணு முயற்சி என்று சொன்னால் ஐந்து வெற்றி. ஸோ பூர்வ புண்ணியஸ்தானம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், உங்க புண்ணியத்தை அது காப்பாற்றும். ஆகையினால கும்பராசி நேயர்களே, ஒருவரையில் இந்த ஏப்ரல் மாத பலனை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெற்றி முயற்சி, அதனால் முயற்சியால் வரக்கூடிய வெற்றி இந்த ஏப்ரல் மாதம் பலனாக அமைகிறது. சரி, தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் துறையில் வர்த்தகங்கள் அதிகரிக்கும், பிஸ்னஸ் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி நேயர்களே, அது நீங்கள் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான், செப்பரேட்டான ஒரு சுயதொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அதே போல் எனி ஒன் பிஸ்னஸ், ஒரு ஷாப்பாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டை, எனி ஒன் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் தொழில் செய்பவராக இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்ல உங்களை வரவு செலவுகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்று கேட்டால் நிச்சயமாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் உயர்வை சந்திக்கும், பங்குச்சந்தைகள் உயர்வை அந்த உயர்வு நல்ல உயர்வு ஏற்றங்களை சந்திக்கும். அதே போல் கோல்டு நல்ல ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களே, பொதுவாக தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. ஸோ வரவு செலவுகள் அதிகரிக்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் அல்லது கடன் பிரச்சனைகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி நேயர்கள் கடந்த ஒரு மூன்று மாதங்களில் அதிகமான கடன்கள் அதிகரித்திருக்கும், கடன் சுமைகள் அதிகரித்திருக்கும்.
சோ அந்த கடன் பிரச்சனை ஏற்கனவே ஒரு கடன் ஒரு நிலையான ஒரு கடன் சுமை இருக்கும் அதையும் தாண்டி புதிய கடன்கள் உங்களுக்கு மேல வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு கூடுதல் சுமையாக இருக்கும் அப்ப இந்த கடன் சுமைகள் குறையுமா அப்படிங்கறத ஒரு இன்ட்ரஸ்ட் கட்டறதால நம்மள கட்ட முடியுமா அப்படிங்கறத நிச்சயமாக கும்பராசி அன்பர்களை வருமானம் அதிகரிக்கும் இந்த வரவு செலவு அதிகரிப்பதனாலே அந்த கடன் சுமைகளை குறைப்பதற்கான இதில் ஒரு சிறு தொகையை கடன்ல குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதை ஒரு பந்துக்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை உங்களுக்கான வருமானம் வரலாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வரலாம் கிரெடிட் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வலுவாக சப்போர்ட் பண்ணுது கும்பராசி நேயர்களே அடுத்ததாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நீங்க தனியார் வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான் அதே போல வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் அதே போல இந்த கார்கோ செய்யக்கூடிய கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அந்த லாஜிஸ்டிக் பிசினஸ் செய்யக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க சோ இந்த வேலை வாய்ப்பு வெளிநாட்டு தொழில் அது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கும்பராசி நேயர்களே சோ வேலை செய்யற இடத்துல ஏதோ ஸ்ட்ரகிளிங் இருக்கலாம் மேலதிகாரிகள் தொந்தரவுகள் இருக்கலாம் அல்லது உங்களை புஷ் பண்ற மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் சோ இந்த மாதிரி உங்களுக்கான அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிலைமை மாறும் உங்களை ரெகனைஸ் பண்ணி உங்களை ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை மாறக்கூடிய அற்புதமான சூழ்நிலை மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய பரவாயில்ல நம்மள நாங்க இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி நேயர்களே சோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் ஆனா இந்த இடமாற்றங்களை இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்காது ஜம்ப் பண்ற ஐடியா இருந்தாக்க அதை அறவே விட்டுடுங்க ஜம்ப் தேவையில்லை இருந்தாலும் ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியம் இடமாற்றங்கள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்க செக் பண்ணி அதன் பிறகு அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது சிறப்பை தரும் அதே போல தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கும்பராசி அன்பர்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய போட்டிகள் எதிரிகள் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்திக்கக்கூடிய இறை ஆற்றலே ஒரு எனர்ஜியை நிச்சயமா இந்த மாதம் உங்க கிரகம் உங்களுக்கு கொடுக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தொழில் முன்னேற்றங்கள் அந்த தொழில் போட்டிகள் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக குறையும் கும்பராசி அன்பர்களே அதே போல மனசுல தேவையில்லாத பயங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் கும்பராசி என்று சொன்னாலே ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக இந்த ஏழரசனை நடந்திருக்க காரணத்தினாலே மனக்குழப்பங்கள் இருக்கும் அந்த அதிசாரம் பெற்ற குருவும் அங்க பயணம் செய்ய இருக்கின்றார் உங்க ராசிக்கு வர இருக்கின்றார் அல்ல மனக்குழப்பங்கள் மன பயம் எல்லா விதமான எந்த விதமான பயமாக இருந்தாலும் அந்த பயம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வருமானம் வருமானத்தை பொறுத்தவரை நிலையான வருமானமாகவும் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆரோக்கியம் ஏற்கனவே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எக்ஸ்பென்சஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் இருக்கும் சோ இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் கூடினாலுமே கூட ஆரோக்கியத்துல ஹெல்த்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சோ ஹெல்த்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சோ ஆரோக்கிய குறைவுகள்லாம் நீங்கி நல்ல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியா ஃபேமிலி ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிச்சயமா கும்பராசி நேயர்களே கடந்த காலங்களா அங்கங்க பிரிந்து சிதைந்து கிடந்த குடும்ப உறவுகள் இந்த சமயத்துல உங்களுக்கு எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆகையினால் நிச்சயமா ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு உண்டு அதே போல இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இந்த விஷயத்துல தான் நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கும்பராசி நேயர்களே நீங்க சொல்றது கரெக்ட் சார் ஆனா ஆல்ரெடி நடந்து போயிடுது அந்த மாதிரி சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமா கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணி அதன் மூலியமான பராயச்சத்தங்கள் பரிகாரங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது அவங்களுக்கான பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே அரசியல் களத்தை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காலமாக அமைகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி முயற்சியால் வரக்கூடிய வெற்றி அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லியிருந்த அரசியல் களத்தை பொறுத்தவரை அதிக போராட்டம் அதிக முயற்சி உங்களுக்கு
வெற்றியை கொடுக்கும் கும்பராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சினிமா துறையை சார்ந்தவர், சினிமாவை பொறுத்தவரையிலே நீண்ட காலங்களாக இருந்து வரக்கூடிய தொழில் தடைகள், வருமான தடைகள், முயற்சி தடைகள், இது எந்த விதமான தடைகள் இருக்குமே ஆனாலும் அந்த தொழில் தடைகள் எல்லாம் விலகி புதிய முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். அதே போல நியூ ப்ராஜெக்ட், புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது, புதிய முயற்சிகளை எடுப்பது, அதே சமயத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ உங்களை ஆர்எஸ்க்கு போச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸை பெற்றுக்கொள்வது சிறப்பை தரும் சினிமா துறையை சார்ந்த கும்பராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாமே அரசாங்கம் சார்ந்த ஒரு அப்ரூவல், ஒரு பர்மிஷன், அந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். ஸோ இவங்களுக்கு எல்லாம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் கிடைக்கிற, நிச்சயமாக அரசாங்கம் சார்பாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சப்போர்ட் நிச்சயமாக ஒரு நல்ல முறையில் உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். ஸோ அரசாங்கத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்கள் தொழில்துறை தடைப்பட்ட விஷயங்கள், நின்று போன ப்ராஜெக்ட்லாம் கூட மீண்டும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு தேதியை பார்த்து வளர்ப்பிறையில் ஒரு பூஜையை போட்டு, ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தொழிலை நானே வந்து பூஜை போட்டு நிச்சயமாக அதை ரீஸ்டார்ட் பண்ணி கைராசியான ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மாற்றித் தருகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, எப்படி பார்த்தாலும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல ஸ்தானத்துல வீற்றிருந்தார். அந்த இரண்டு கூடிய செவ்வாய் மூணிலிருந்து நாலாம் பாவத்திற்கு சென்றிருக்கிறார். சுகஸ்தான இரண்டு தனம் வாக்குக்கு உடையவன் நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு சென்றிருப்பது ஒரு சிறப்பு. அதே போல நாளுக்குடையவன் இரண்டாம் வீட்டில் வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். அவரோட மூன்றாம் அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். அப்போ இதை வச்சு மூணு ரெண்டு மூணு நான்கு மூன்று பாவங்கள் ஒன்றிணைகின்ற பொழுது மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். மூணுன்னு சொன்னாக்கா அது சிறு தூர பயணம், ஒரு 30 கிலோமீட்டர்லிருந்து 300 கிலோமீட்டர் வரையிலும். ஏதேனும் தொழில் சம்பந்தமாக, மார்க்கெட்டிங் சம்பந்தமாக, வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதே சமயத்தில் உங்க தொழில் சம்பந்தமாக ஏதோ ஒரு அப்ரூவலுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு பர்மிஷன் சம்பந்தப்பட்டதோ, கவர்மெண்ட் அப்ரூவல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை உயர் அதிகாரியுடைய பர்மிஷன் தேவைக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மீன ராசி அன்பர்களே. சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் பொறுத்தவரையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு கம்பெனியை வச்சு நடத்தினாலும் சரிதான், அதே போல் ஒரு இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட் ஆகும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகும், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கடினமாக இந்த மாதம் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் மீனராசியை பொறுத்தவரைனா இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் அந்த கடின உழைப்புக்கு வருமானம் வருதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு பெற்று தருகிறது. ஏன்னா பத்தாம் அதிபதி 11ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் அதிபதிக்கு டிரான்சிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே தொழில்துறையை பொறுத்தவரையில் வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், நீங்கள் அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், அதே போல வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் புதிய வேலைக்காக புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். வேலை வாய்ப்புகளை ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அது தொழில் மாற்றங்களாகவும் இருக்கலாம், வேலை மாற்றங்களாக கூட இருக்கலாம், இடமாற்றங்களாக இருக்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் மீனராசி அன்பர்களே. அதிக கவனம், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரம் கொஞ்சம் டஃப்பானதாக தான் இருக்குது, ஆகையினால வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள்,
ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பொதுவாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, லாபஸ்தான அதிபதி அதாவது பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால தொழில் போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் எதிரிகள், மறைமுக எதிரிகள், ஸோ யார் நமக்கு அகெயின்ஸ்டா பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ எதிரிகள் வெளிவர தொடங்குவார்கள். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனபயங்கள் உங்களுக்கு இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும். தேவையில்லாத மனபயம், தேவையில்லாத அச்சத்தை உருவாக்கும். ஆகியனால தைரியமாக இருங்க, உங்களுக்கான ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுங்கள், இறையாற்றலை பெருக்குங்க, நல்லா வழிபாடு செய்யுங்கள். ஸோ அந்த இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும், ஒரு பவரை கொடுக்கும். நிச்சயமாக உங்களால் அந்த எதிரிகளிலிருந்து வெற்றி பெற முடியும். ஸோ இந்த தொழில் போட்டிகளை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்சனல் சார்ட், உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பை பார்த்து அதுக்கு பிரகாரம் பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும். மீன ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வரவு செலவுகள், வருமானம். வரவு செலவுகளை பொறுத்தவரையிலே மிதமானதாக இருக்கும், நிலையான வருமானமாக இருக்கும். ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு சார்ட் ரொம்ப, உங்களுடைய பர்த் சார்ட் ரொம்ப வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, உங்களை பர்சனல் அரசுக்கு வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக அந்த நீர்நிலையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வருமானங்களை கூட ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஆரோக்கியம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இஷ்யூஸ் அதிகமானதாக இருந்திருக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களாக கொண்டு அதிக அக்கறை செலுத்த வேண்டும். ஸோ நீங்கள் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், மனக்கவலைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடாது. இறை வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆரோக்கிய குறைவிலிருந்து வெளிக்கொண்டுவதற்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே போல இந்த டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆடிட்டர் சம்பந்தப்பட்டவங்க, பிளஸ் வந்து அரசாங்கம், அரச அதிகாரிகள், அரசாங்கம் சார்ந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே பணம், ஃபைனான்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே யாரும் டாக்டர் பிளஸ் வந்து ஆடிட்டிங் பிளஸ் வந்து சினிமா துறையை சார்ந்த அரசு அதிகாரிகள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ரெஜிஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீன ராசி நேயர்களே, ஏன்னா இவங்களுக்கான டஃப் நேரம் வந்து தொழில் போட்டிகள் அதிகமாக இருக்கும்னு சொன்னால், அதனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக ஈடுபடுங்கள். அதே போல அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, அரசியல் களம் உங்களுக்கு ஒன்றும் புதுசானது அல்ல, ஆனால் உங்களுக்கான முயற்சிகள் தான் அதிகமானதாக இருக்கும். நிறைய நிறைய முயற்சிகள், இதுபோல் நீங்கள் எடுக்காத முயற்சிகளே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கடின உழைப்பு ஒன்றே உங்களுக்கு வெற்றியை தரும். அரசியலை பொறுத்தவரையில் உங்கள் ஹாரோஸ்கோப்பை கொண்டு அனலைஸ் பண்ணி நீங்கள் செலவு பண்ணலாமா அப்படிங்கிறவருடைய அனலைஸ் பண்ணி அட்வைஸ் கேட்டு செலவு பண்ணுறது சிறப்பை தரும் அரசியலை சார்ந்த மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரையிலும் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலியில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுத்தி தருகிறது. ஏழு கூடிய புதன் பகவான் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ ஏழு ரெண்டு சம்பந்தப்பட்டதனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் தள்ளி போனவர்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்புகள் இதனால தள்ளி போன நாங்கள் மீண்டும் ஜாயின் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தாராளமாக மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை சார்ந்த மீன ராசி அன்பர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக சினிமா துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், புதிய முயற்சிகள் இருக்கும், முதலீடுகள் அதிகரிக்கும். அதே போல புதிய ப்ராஜெக்டை நீங்கள் வந்து கையில் எடுப்பீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. ஸோ நல்லா ஒரு புதிய விஷயத்துக்கு ஒரு பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி பூஜைகளாக தாராளமாக நானே வந்து கைராசியான முறையில் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன். அப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பில்டர்ஸ் சம்பந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், இந்த அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க பர்மிஷன், பர்மிட்டு, அப்ரூவல் இதெல்லாம் வாங்கி இதுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் கேட்டால், இதில் வந்து தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் தான் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுத்துபவர்களாக இருப்பார்கள். ஸோ இது வந்து இந்த சனிகுரு தொடர்பால் ஏற்படக்கூடியது. அதே போல ராகு செவ்வாய் ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கும். இதே போல இந்த ப்ளூ மெட்டல் ஆகட்டும்,
இந்த பர்மிஷன் ஆகட்டும், அரசாங்க அதிகாரிகள் தொந்தரவாக இருக்கலாம், பர்மிஷன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளாக இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு அப்ரூவல் நீங்க எல்லாம் கிடைச்சி நின்று போன ப்ராஜெக்ட் எல்லாம் மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. சோ அதையும் மீறி உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது உங்களுடைய பர்சனல் சார்ட், அதை செக் பண்ணி அது பிரகாரம் எனக்கு என்ன பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் உண்மையான ரெமடி என்னவோ அதுக்கான பிராயச்சித்தங்கள் ஹோமங்கள் செய்து கொள்வீர்களே, ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு நாம இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும். இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சுதான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்த் சார்ட்டோ இல்ல பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா நம்மளுடைய சார்பாக வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு, அதுக்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதே போல நடுவுலேயே லிங்க் வரும், அந்த லிங்கை பயன்படுத்தி வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணுங்க. ஸோ அதை எடுத்து நாங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அதை கையாலேயே அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்கள்.